அழிவினும் அடிவனாலி அச்சரும் ஆக நின்றோர் வல்மையில் பொருளிலாகி மன்மகமும் வாய்வன்னும் தலமசிய ஹபிபுல்லாதான் தாழ்மறை மரபில் தோன்றி குலமணி கொழுந்தாக வந்த பொதுபுயா முஹையத்தீனே. ஆமீன் அல்லாஹ், ஆமீன் அல்லாஹ், அல்லாஹ் ஆலமெல்லாம் சைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும் காவல் பாடு தேடுவோமாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹ் குஸ்பானு தாலா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. இன்னும் அந்த இறைவன் எப்பேர் கொத்த ரஹ்மானாக இருக்குமேயானால் இந்த 7-11,000 ஆலங்களையும் படைத்து எறும்புகடை யானை முதல் 84,000 ஜீவசந்துகளையும் படைத்து அதனதன் தராதர படிக்கு ரசக்கண்ணம் அளித்து தான் உண்ணாமல் உறங்காமல் பாதுகாக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஆண்டவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. இன்னும் அவனுடைய ஒளிவினின்று ஒளிவாகி தெளிவினின்றும் தெளிவாகி தெளி எடுத்து திருமணியாகிய நாதநீதராகிய நவநீத கடலாகிய அல் பாதிஷாவாகிய சையதுல் முதல் நபி قرآن الله شطير حبيب رب العالمين أحمد يا محمد المصطفى رسول كريم صلى الله عليه وسلم அவர்கள் மீது சலவாத் என்னும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னும் இங்கு சங்கையாக கூடியிருக்கின்ற அருமை பெரியோர்களே, வாலிபர் தோழர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகள், எனது அருமை தாய்மார்களே, இன்னும் சொல்லக்கூடிய நல்ல வாக்கியத்தை கேட்க வேண்டும் என்று வெகு சிறப்பாக மொழித்திருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அதாவது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமத்தை கேட்டதும் சலவாத்தையும் ஓதி சலவாத்தை சொல்லி நம்ம சங்கையான முறையிலே இருந்து கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் சரித்திரத்தை சொல்ல துவங்குகின்றோம். இப்ப சொல்லக்கூடிய ஒரு நல்ல வாக்கியம் அலி பாதுஷா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரசருடைய ஒரு வரலாறை பற்றி சொல்லலாம் என்பதாக நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அலி பாதுஷா என்று சொன்னால் ரொம்ப நீதமுடைய நேர்மையுடைய ரொம்ப உத்தமமான ஒரு மாபெரும் வந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பல இன்னல்களையும் சங்கடங்களையும் அவர்கள் சகித்து பொறுத்து மீண்டும் அவர்கள் இந்த உலகத்தில் எந்த முறையிலே நீதியாக வாழ்ந்தார்கள் எந்த ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு வரலாறாக இருக்கும் இந்த அலி பாதுஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திரம்.
ஆகையினால் இவ்வேர்கள் வெகு சிறப்பாக இருந்து கேட்டு நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது அவர்கள் மீது சிறப்பாத்தையும் ஓதி சங்கையாக கேட்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் சரித்திரத்தை சொல்ல தோங்குகின்றோம். சாமந்தன் நகர் வாதிலே அலி பாதுஷா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாடாக இருக்கும். அதை இன்றைக்கு நாம சிரியா என்பதாக அழைக்கின்றோம். ஷாம் நாடு என்று சொன்னால் நீர்வளம், நிலவளம், மாவளம், மனுவளம், பழவளம் என்று சொல்லக்கூடிய ஐவளங்களும் பொருந்திய ஒரு சிறப்பு வாய்ந்த நாடு ஷாம் நாடு. ஆனால் ஷாம் நாட்டுடைய ஒரு சிறப்பை பற்றிய சரித்திரங்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றன. பைத்துல் முகத்தீஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் அமைந்திருக்க வேண்டிய இடம் ஷாம் நகரம். என்ன அது மட்டுமல்ல, எத்தனையோ நபிமார்கள் பிறந்த ஒரு புண்ணிய பூமி, சொர்க்கத்தின் முத்தவழி என்று பெயர். அப்பெயர் கொட்டு ஒரு சிறப்பு வாய்ந்த நாட்டிலே அலி பாதுஷா என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் அரசர் அவர்கள் ரொம்ப நீதியாக நேர்மையாக இருந்த அந்த நாட்டிலே அரசு புரிந்து வருகின்றார்கள். அப்படி வருகின்ற அவர்கள் நாமும் இவ்வுலகத்தில் முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இல்லறம் என்ற நல்லறத்தை ஏற்று இன்புற்று வாழ்ந்தார்களோ அதுபோன்று நாமும் வாழ வேண்டும் என்று தனக்கு தகுதியாவுடைய தனக்கு பொருத்தமாவுடைய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அந்த பெண்மணியினுடைய பெயர்தான் ஜபுரியத். ஜபுரியத் என்று சொல்லக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுத்து மனமுடித்து அலி பாதுஷாவும் ஜபுரியத்தும் இரண்டு பேர்களும் அந்த ஷாம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டிலே அலி பாதுஷாவுடைய அரமனையிலே இரண்டு பேர்களும் ஈருடலும் ஓர் உயிரும் போன்றி, கண்ணும் இணையும் போன்றி, ரத்தமும் சதையும் போன்றி ஒத்துமையாய் வாழ்ந்தேவாரார். இத்தரையில் இரு பேர்களும் ஒற்றுமையாய் வாழ்ந்தேவாரா, இத்தரையில் இருவர்களோ அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையிலே சாம் நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரப்பட்ட காலத்தில் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டு எல்லா செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய அந்த அரசருக்கும் அரசருடைய மனைவியாகிய ஜபுரியத்தம்மாவுக்கும் அவங்களுடைய உள்ளத்தில் என்ன ஒரு எண்ணம் என்று சொன்னார். ஆனால் இந்த உலகத்தின் கண்ணில் நாம் எவ்வளவு செல்வத்தையும் செல்வாக்கை பெற்ற போதிலும் அதற்கெல்லாம் மேதாம்பரமாவுடைய ஒரு செல்வம் மக்கள் செல்வம். அந்த மக்கள் செல்வம் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வங்களை படைத்திட்ட போதிலும் அந்த செல்வங்களுக்கு மதிப்பில்லை. ஆகையினால் நம்மளுக்கு நல்ல ஒரு அவுலாது கிடைக்க வேண்டும், மகப்பேறு கிடைக்க வேண்டும் என்று அரசரும் அரசருடைய மனைவியாகிய ஜபுரியத்து இரண்டு பேர்களும் இறைவனிடத்திலே தொழுது தூவா கேட்டிடுவார். மன்னலாம்
இப்படி அவர்கள் கேட்கின்ற துவாவை அல்லாஹு தஆலா ஆண்டவன் தானே கபூலாக்கி அந்த ஜபரியத்தம்மாவும் அலி பாதுஷாவும் இரண்டு பேர்களும் அவர்களுடைய அரண்மனையிலே சப்ரமஞ்சத்திலே பொன்னழுத்தும் கட்டிலே அவர்கள் அல்லாவுடைய ஒரு கிருபியினால உலகத்தினுடைய ஒரு ஒப்பனைப்படி அந்த தாய் அவர்களிடம் ஹமல் உண்டாகி ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒன்பது மாதம் ஒன்பது நாள் ஒன்பது நாளிகை என்று சொல்லக்கூடிய முறையில் அந்த தாய் அவர்களுடைய கிருபத்தில் உற்பத்தியாகிய அந்த கருவாக கூடிய ரசம்பமான முறையில் பத்து மாதம் சிமந்தி இந்த செவ்வாயிழம்பிடை மூலாஜர் உள்ள மகன் பிறந்த இந்த செவ்வாயிழம்பிடை மூலாஜர் உள்ள மகன் பிறந்த அல்லாவுடைய கிருபியை கொண்டு அலி பாதுஷாவினுடைய மனைவியாகி அந்த ஜபரியத்தம்மா அழகான ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தார்கள். அந்த பெற்ற மகனுடைய ஒரு தன்மையை கண்ட அலி பாதுஷா மன மகிழ்ச்சி கொண்டு நாட்டு மக்கள் எல்லாம் போற்றி புகழுகின்ற முறையில அவர்களுக்கு பிறந்த அந்த குழந்தையை பார்த்து தாயும் தந்தையும் மட்டில்லா மகிழ்ச்சி கொண்டார்கள், இறைவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆகவே இந்த பிறந்த குழந்தையை அலி பாதுஷாவும் அவர்களுடைய மனைவி ஆகிய சபரியத்தம்மா இரண்டு பேர்களும் ஆண்டவன் நீண்ட காலத்துக்கு பின்பதாக தந்த அந்த அவுலாதை கண்ணும் கருத்துமாக இரண்டு பேர்களும் வளர்க்கின்ற பொழுது ஆனால் தம்முடைய மகனுக்கு பெயர் சூட்ட வேண்டும், பெயர் நாம வைக்க வேண்டும் என்று அக்காலத்தில் உண்டாவாகிய மற்றுள்ள தேச அரசர்களை எல்லாம் வரவழைத்து விருந்து உபசாரங்கள் அளித்து இன்னும் மார்க்க அறிஞர்களாகிய மார்க்க ஆலிம் உலமாக்களையும் வரவழைத்து அவர்களுடைய சபையில விருந்து உபசாரங்கள் நடத்தி தக்க மரியாதையுடனே அந்த அலி பாதுஷாவாக கூடியவர்கள் தன்னுடைய மகனாருக்கு பெயர் சூட்டும்படி வேண்டுகின்ற பொழுது மார்க்க பெரியார்கள் எல்லாம் கூடியிருந்து அலி பாதுஷாவுடைய மகனாருக்கு எப்பேர் கொடுத்த ஒரு திருநாமத்தை சூட்டுகின்றார்களே. ஆனால் அலி பாதுஷா மகனாருக்கு அலி பாதுஷா
அவருடைய மகனாருக்கு அபுசனா என்பதாக பெயர் சூட்டி வந்தவர்கள் எல்லாம் மனமகிழக்கூடிய முறையிலே அருமை மகனுக்கு பெயர் சூட்டினார்கள். வந்தவர்கள் எல்லாம் வாழ்த்தினார்கள், போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். ஆகவே இந்த நிலையிலே வந்தவர்கள் எல்லாம் மரியாதை செய்து அவரவருடைய இல்லங்கள் நாடு நகரங்களுக்கு சென்றதின் பின்பு அந்த தாயும் தந்தையும் அருமை கண்மணியான மகன் அபுசனாவை எந்த முறையிலே அவர்கள் பாதுகாத்து வளர்த்து வருகின்றார்களே. ஆனால் நாள் ஒரு வண்ணம் இந்த முறையிலே தாயும் தந்தையும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக உடலும் உயிருமாக அபுசனாவை வளர்த்து வர்றாங்க. அவருக்கு வயசு 5. யாருக்கு? அபுசனாவை. அப்படி 5 வயது நிரப்பமாகின்ற பொழுது அதற்கு பின்பதாக அந்த சபரிய தம்மால் 2 மக்களை பெற்றெடுத்தார்கள். அபுசனாவுக்கு பின்பதாக 2 ஆண் மக்களை பெற்றெடுத்தார். அதற்கு பின்பதாக பிறந்த அந்த 2 ஆண் மக்களில் மூத்தவருக்கு ஷம்சதீன், அதற்கு இளையவருக்கு பெயர் கமரத்தீன். இப்படி ஆக மொத்தம் அலிபாகிஷாவுக்கு 3 ஆண் மக்கள். அப்படி 3 ஆண் மக்களை வைத்து வளர்த்து வரும்போது 5 வயது நிரப்பமாகின்ற அபுசனாவை பள்ளிக்கூடத்திற்கு மதரசாவுக்கு தான் அனுப்பி வைக்கப்பட்டு அபுசனா மதரசாவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சென்றவர் எப்படி படித்து வருகின்றார்களே. ஆனால் நல்ல நல்ல இந்த விதமாக அலிபாஷாவுடைய மகன் அபுசனா மதரசாவுக்கு சென்றவர் நாடு வளர்கின்றது, கல்வி வளர்கின்றது, படிப்பு வளர்கின்றது, இந்த விதமாக அறிவு வளர்கின்றது. இந்த முறையிலே அபுசனா அவர் நாளுக்கு நாள் நல்ல விதமாவுடைய படிப்புகளும் அக்காலத்தில் உண்டாவாகிய மார்க்கத்தினுடைய படிப்புகளையும் ரொம்ப தெளிவான முறையிலே கற்றுணர்ந்து படித்து வரும்போது அபுசனாவுக்கு வயது 18. நல்ல வாலிபத்துடைய வயது. நல்ல வாலிபத்துடைய வயதாக இருக்கும் போது எல்லா விதமாவுடைய படிப்புகளையும் படித்து முடித்த அந்த அபுசனா அதற்கு மேலால் என்ன படிப்பு படிக்கின்றார்? அரசகுமாரன் அல்லவா? ஆணையேற்றம், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, கட்டி வீச்சு, கம்பு வீச்சு, குஸ்தி, அடிமுறை, இது போன்ற படிப்புகளை எல்லாம் படித்து அதற்கு மேலால் அபுசனா என்ன ஒரு படிப்பு படிக்கின்றார்களே. ஆனால் சேராதவங்க கூட சேர்ந்து, கூடாதவங்க கூட கூடி அந்த அபுசனாவாக கூடியவன் கள்ளர் கூட மிகவே கூடியவன் கல்லு கஞ்சா அரசருடைய மகன் அபுசனா இவ்வளவு கல்விகளையும் அறிவுகளையும் படித்து அவன் அதற்கு பின்னால இப்பேற்குத்த மார்க்கத்துக்கு ஆகாத ஹராமான ஒரு படிப்பையும் படிக்க ஆரம்பித்தான். கல் குடிக்கின்றது, கஞ்சா குடிக்கின்றது, சூது விளையாடுகின்றது, களவு செய்கின்றது, இன்னும் ஹராமான வழி நடக்கின்றது, இது போன்ற அந்த அபுசனாவுடைய ஒரு படிப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. அவருடைய சேர்மானமும் அவருடைய ஒரு கூட்டம் அவருடைய நடைமுறையும் மக்களுடைய மனதில் அதிகமான வெறுப்பையும் அதிகமான ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய முறையிலே இந்த அபுசனாவுடைய ஒரு நடத்தையும் பழக்கமும் வழக்கமும் ஆகி கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படி இருக்க இருக்க இந்த அபுசனாவுடைய ஒரு கொடுமையும் அபுசனாவுடைய ஒரு அநியாயமும் அபுசனாவுடைய ஒரு அட்டூழியமும் அந்த மக்களால் சகிக்க முடியல, பொறுக்க முடியல, குமர்கள் வழியே நடக்க முடியல. இந்த முறையிலே ஹராமான வழியிலே இந்த அபுசனாவுடைய நடைமுறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்த உடனே அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் மனம் பொங்கி மனம் விரும்ப வருந்தி வேதனைப்பட்டு நாம் இதற்கு தகுந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இந்த அபுசனாவுடைய ஒரு அநியாயம்
நம்மளால் இனி சகித்து கொள்ள முடியாது. இதனால் மன்னரிடத்திலே சென்று இதற்கு நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று அந்த நாட்டு மக்கள் எல்லாம் தானே ஒன்றாக கூடி அரச சபையில தானே வந்து இன்னாலி பாரிசாவினுடைய கொடுமண்டபத்தில் தானே வந்து கூடி நின்று மக்கள் எல்லாம் குறை கேட்க வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். இது தெரிந்தால் இப்பாதிஷாவும் அவர்களுடைய அரசு சபையில் உண்டான அத்தனை பேர்களும் தானே வந்தார். இப்பாதிஷா அரியாசனத்தில் வந்து அமர்ந்த உடனே கூடி இருக்கின்ற மக்களுடைய நிலையை தானே கண்டு அல் இப்பாதிஷா கேட்கின்றார்கள், மக்கள்களே பிரஜைகளே என்னை நாடி வந்த காரணம் என்ன சொல்லுங்கள் என்று கேட்க, ஆகவே வந்திருக்கின்ற அந்த ஜனங்களுடைய ஒரு நிலையை தானே அறிந்த அலிபாதிஷா மக்களுடைய ஒரு குறையையும் மக்களுடைய ஒரு மனநிலையும் தானே அறிந்து குறை கேட்கும் பொழுது சொல்லுகின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள், தங்கள் மகன் அபுசனாவும் தங்கள் மகன் அபுசனாவும் தவறானதே இந்த நாட்டை ஆளுகின்ற அரசரே அலி பாதிஷாவே, தாங்களுடைய தவ புதல்வன் அபுசனா செய்த ஒரு அநியாயத்தை நீங்கள் அறியவில்லையா தெரியவில்லையா, தாங்கள் மகன் செய்த குற்றத்தை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அந்த மக்கள் குறை சொல்லுகின்றார்கள். அருமை மன்னரே பாதிஷாவே, தாங்களுடைய அருமை கண்மணியான மகன் அபுசனா அவருடைய அநியாயமும் அவர் நடக்கின்ற நடையும் அவருடைய ஒரு நடைமுறைகளும் எங்களால் சகிக்க முடியவில்லை பொறுக்க முடியவில்லை. மது அருந்துகின்றார், மார்க்கத்துக்கு மாறாக நடக்கின்றார், களவு செய்கின்றார், கொள்ளையடிக்கின்றார், இளிய குமர்களை வெளியில் நடப்பதற்கு முறையில்லை, அந்த முறையிலே ஹராமான வழியில் நடக்கின்றார். இனி எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது, எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. ஆகவே அரசரே, ஆகையினால் தாங்களுடைய மகன் செய்த தவறுக்கு தகுந்த நீங்க ஒரு பரிகாரத்தை தேட வேண்டும், தாங்கள் மகன் செய்த ஒரு குற்றத்துக்கு தகுந்த ஒரு ஹுக்குமை நீங்கள் கொடுக்க வேண்டும், அதற்குரிய தண்டனையை நீங்கள் வழங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய குடிகளை எங்களுடைய மனைவி மக்களோடு நாங்கள் தங்களுடைய நாட்டை விட்டு அந்நிய நாட்டிற்கு சென்று விடுகின்றோம், ஆகையினால் நீங்களும் உங்களுடைய மனைவி மக்களுமாக இந்த நாட்டிலே சுகமாக இருந்து வாழுங்கள் என்று மக்கள் குறை கேட்கின்றார்கள், மக்கள் முறையிடுகின்றார்கள், நீதி கேட்கின்றார்கள், நேர்மையை வழங்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அது கேட்டு அலி பாதிஷாவுடைய மனம் ரொம்ப வேதனைப்படுகின்றது, புண்படுகின்றது. தன்னுடைய மகன் செய்த ஒரு தவறை மக்கள் இந்த முறையிலே மன்றத்தில் வந்து கூடி சொல்லுகின்றார்களே என்று மனதிலே ரொம்ப வேதனை கொண்டு சொல்லுகின்றார்கள். மக்கள்களே, பிரஜைகளே, வருந்தாதீர்கள், தாங்களுடைய மனதிலே நீங்கள் எந்த ஒரு எண்ணமும் எண்ணாதீர்கள். ஆனால் என்னுடைய ஒரு அரச சபையிலே என்னுடைய ஒரு அரசாங்கத்திலே அரசுடைய மகனாக இருந்தாலும் சரி அல்ல ஆண்டியினுடைய மகனாக இருந்தாலும் சரி, குற்றம் குற்றமே, என்னுடைய மகன் செய்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனை நான் வழங்குகின்றேன். ஆகையினால் அருமை நாட்டு மக்களே, நீங்கள் ஒன்று வருந்தாதீர்கள், என்னுடைய மகனுக்கு நான் செய்யக்கூடிய ஹுக்குமை, என்னுடைய மகனுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தண்டனையை வழங்க தவறி விடுவேனேயானால் நீங்க போக வேண்டாம் இந்த நாட்டை விட்டு, நானே இந்த நாடு கடந்து போய்விடுகின்றேன். ஆகையினால் அருமை மக்களே, நீங்கள் மனம் பொறுத்து உங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி செல்லுங்கள் என்று அலி பாதுஷா வேண்டிக் கொண்டார்களாம். அதை கேட்டு மக்கள் எல்லாம்
மனதிலே மிக்க சந்தோஷமாகி மன்னரை வாழ்த்தி அவரவருடைய இல்லங்களுக்கு திரும்பினார்கள். ஆகவே அலிபாதிஷா சேவகர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், அதாவது சேவகர்களே, மகன் அபுசனா எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவி கொடுத்திடுவாருங்கள். ஆடையிட்டு சொல்லிடுவார் அண்ணலான அலிபாபு சாமா, அண்ணலான அலிபாபு சாமா, அபிசனா எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வாருங்க என்று ஆணையிட்டார். அதே நேரத்தில் அலி பாதிஷாவுக்கு தெரிந்து விட்டது இந்த செய்தி. நிச்சயமா நம்முடைய பாபா இடத்திலே நாம சென்று செல்வோமே ஆனார், பாபா இடத்திலே நம்மளை கொண்டு போய் விடுவார்களே ஆனார், நிச்சயமாக நம்மளை தண்டித்து விடுவார்கள், கண்டித்து விடுவார்கள், அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை என்று மனதிலே தெரிந்த அந்த அபுசனா, இனி நாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று நாடு கடந்து விட வேண்டும் என்று இரவோடு இரவாக அந்த அபுசனாவாக கூடிய நாடு கடந்து நாட்டை விட்டே ஓடிவிட்டார். அபுசனா நாடு கடந்து ஓடிவிட்டார். ஆகவே தேடி சென்ற சேவகர்கள் நான்கு புறங்களிலும் தானே சென்று தேடினார்கள், தேடினார்கள், அபுசனாவை காணவில்லை. காணாத முறையிலே தேடி சென்றவர்கள் எல்லாம் திரும்பி வந்து மன்னரிடத்திலே முறை சொல்ல வந்து அந்த மக்கள் சொல்லக்கூடிய அந்த தேடி சென்ற சேவகர்கள் வந்து சொல்ல அதை கேட்டு அபுசனா, அபுசனாவுடைய செய்தியை கேட்டதும் அலிபாதிஷா அவருடைய மனம் ரொம்ப வேதனைப்படைந்து மன ரொம்ப கஷ்டமடைந்து தன்னுடைய மனைவி ஜபுரியை அழைத்து சொல்லுகின்றார்கள், பத்தினியே ஆனால் நம்முடைய மகன் செய்த ஒரு தவறு, மகன் செய்த ஒரு குற்றம், மகன் செய்த ஒரு கொடுமை அநியாயம் மக்கள் குறை கேட்டார்கள். மக்களுடைய மத்தியில் நான் வாக்களித்து விட்டேன், என்னுடைய மகனுக்கு கொடுக்கின்ற ஹுக்குமை தண்டனையை நான் வழங்க தவறி விடுவேனே ஆனால் நீங்க போக வேண்டாம், இந்த ஊரை விட்டு நான் போய்விடுகிறேன் என்று மக்கள் மத்தியிலே வாக்களித்து விட்டேன். ஆகையினால் மகனும் வரவில்லை, மகனையும் காணவில்லை, தண்டனை கொடுக்கவில்லை. ஆனால் நான் சொன்ன வாக்கை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நாளைக்கு நாம் இந்த நாட்டை விட்டு நாடு கடந்து பயணப்பட்டு விட வேண்டும், அதற்கு நீங்கள் ஆவண செய்து கொள்ளுங்கள், பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு நீங்கள் சரியில் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது அவர்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்த அவங்களுடைய உள்ளம் உருகி அவர்கள் தான் புலம்புகின்றார்கள், ஆண்டவனை இந்த உலகத்தின் கண்டில் மகப்பேர் இல்லாதபடி மக்கள் இல்லாதபடி நீண்ட நாளாக நாம் ஆண்ட நடத்தில வேண்டி கேட்டன் தவம் இருந்து மகனை பெற்றோர் புரியூ கண்ணி
இந்த விதமாக கண் கலங்குகின்றார், கண்ணீர் சிந்துகின்றார். ஆண்டவனே, நாம மக்கள் இல்லாதபடி ஆண்டவனிடத்துக்கு துவா செஞ்சு பெத்த மகன் நாட்டு நல்ல விதமாக இருந்து வாழ்வார் ஆழ்வார் என்று எண்ணி இருந்தோம். அவன் செய்த குற்றத்தினால் நாடை விட்டு, நகரை விட்டு, நல்ல சிம்மா பதியை விட்டு, ஊரை விட்டு போகக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது. இன்று கண்களில் கண்ணீர் சிந்த தன்னுடைய மகன் செய்த ஒரு தவறைத்தான் எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு அவர்கள் நாளைக்கு வேண்டிய பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்து ஒன்றின் ஜபாதாக்களையும் எடுத்துக்கொண்டு அதற்கு வேண்டிய வெளிச்செலவுக்காக வேண்டிய காசு பணங்களையும் தானே தயார் செய்து இந்த விதமாகத்தானே அப்புருஷனும் அதாவது அனிபாதிஷாவும் சபரியத் அம்மாவும் ரெண்டு பேர்களும் தானே வருந்தியவர்களாக இருக்கின்றார்கள். காலை கதிர உதயமாகின்றது. காலை பொழுது உதயமான உடனே தன்னுடைய அரசு பொறுப்பை எல்லாம் தன்னுடைய மந்திரிடத்தில்தான் ஒப்பு கொடுத்து விட்டு தன்னுடைய மனைவியையும் அருமை மக்களாகிய சம்சித்தின் சமர்த்தி ரெண்டு பிள்ளைகளையும் தானே கையில பிடித்து அரியாசனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடிய நேரத்தில் நாடு கடந்து போய்விட வேண்டும், நாம் கொடுத்த வாக்கை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அரசராகி அலி பாதிஷா அவர்கள் தானே அரமனையை விட்டு வெளியே இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் தானே ஒன்றாக கூடி அரசராகி அலி பாதிஷாவை தானே பார்த்து மக்கள் சொல்லுகின்றார்கள், மன்னரே பாதுஷாவே போக வேண்டாம், போக வேண்டாம் எங்கள் பொறுமை உள்ள பாதுஷாவே, பொறுமையுள்ள பாதுஷாவே நாட்டை விட்டு போக வேண்டாம் எங்கள் மன்னராலி பாதுஷாவே, நாட்டை விட்டு போக வேண்டாம் போகக்கூடாது. உங்களுடைய மகன் வந்திருந்தா கண்டிருந்தா இருந்தா நீங்க கண்டிப்பா தண்டிச்சிருப்பீங்க, அதுக்கு தகுந்த ஹுக்குமே கொடுத்திருப்பீங்க. மகம் வரவும் இல்லை, நீங்க தண்டிக்கவும் இல்லை. ஆகையினால் மன்னரே பாதுஷாவே உங்களை போன்ற ஒரு நீதிமன்றம் எங்களுடைய நாட்டுக்கு கிடைப்பது மிக மிக அரிதாக இருக்கும். ஆகையினால் ஒரு கால் நீங்க போகக்கூடாது என்று நாட்டு மக்கள் மறிக்கின்றார் சொல்லுகின்றார்கள். அதை கேட்டு அலி பாதுஷா சொல்லுகின்றார், மக்களே என்னுடைய வாயினால் சொன்ன சொல்லுக்கு நான் ஒரு காலம் மாறு செய்ய மாட்டேன், என்னுடைய நாவினால் சொன்ன சொல்லுக்கு நான் ஒரு காலம் அதற்கு நான் தவறு செய்ய மாட்டேன். சொன்ன சொல்படி நடப்பதுதான் மன்னருடைய ஒரு பரம்பரை, மன்னருடைய ஒரு நீதி. ஆகையினால என்னை யாரும் தடுக்க வேண்டாம், என்னை மறுக்க வேண்டாம். நான் சொன்ன பயணத்தை, நான் சொன்ன வாக்கை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அலி பாதுஷா அவர்கள் தானே மக்களுக்கு வேண்டி ஆறுதல்களை தானே சொல்லி தன்னுடைய மனைவியும் மக்களையும் அழைத்து கொண்டு அரமனையை விட்டு தானே வெளியாகி அரச வீதி வழியாக வந்து கொண்டிருக்கும் போது இரு மரங்களையும் ஆண்களும் பெண்களும் தானே சூழ்ந்து நின்று கூடி நின்று கண்களில் கண்ணீர் சிந்த மக்கள் எல்லாம் மன்னருடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், நம்மளுடைய அலி பாதுஷாவே மன்னராகி பாதுஷாவை இன்று கண்ட அவர் முகத்தை இன்று காண போறோம் கண்ட அவர் முகத்தை இன்று காண போறோம் என்பார். நீதி மன்னர் பாதுஷாவை இன்று காண போறோம் என்பார். உத்தமராகி அலி பாதுஷா அவருடைய முகத்தை நாம் என்று காணப்போகின்றோம், நீதிமன்னருடைய முகத்தை எப்பவும் பார்க்கப் போகின்றோம் என்று மக்கள் எல்லாம் மனதிலே வேதனைப்பட்டவர்களாக கண்ணீர் வடித்தவர்களாக அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லியவர்களாக அலி பாதுஷா நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய முன்பதாக எப்பேற்கொற்ற ஒரு காரணம் நிகழ்கின்றதே, ஆனால் பொல்லாத சகுனங்களும் சகுன பேதகங்களும் ஏற்படுகின்றன. இதை கண்டவுடனே என்ன இருந்தாலும் பெண் அல்லவா, அந்த சபரியத்தம்மாவுடைய மனம் வேதனைப்படுகின்றது, வேதனிக்கின்றது. மன்னரே பாதுஷாவே அருமை மணாளரே, நாம நாடு விட்டு நாடு கடந்து நம்மளுடைய மக்களை அழைத்து கொண்டு நாம் போகின்றோம். போகக்கூடிய பயணத்தில், போகக்கூடிய இந்த பிரயாணத்தில் நம்மளுக்கு முன்னால் ஆகாத பல சகுனங்கள் ஏற்படுகின்றதே, அதனால் என்னுடைய மனம் ரொம்ப வேதனைப்படுகின்றதே, புத்தி மயங்குகின்றது, தடுமாறுகிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது கேட்டு அலி பாதுஷா சொல்லுகின்றார்கள், பீவி சபரியத்தே சகுனம் ஏற்படுகின்றது,
அதனால் நாம் செல்லக்கூடிய பயணத்தில் ஏதும் ஆபத்து ஏற்படுமோ, அதனால் நம்மளுக்கு என்ன விதமான ஒரு இடையூறுகள் ஏற்படுமோ என்பதாக நீங்கள் எண்ணுகின்றீர்கள். பிவி சபரியத்தே, ஆனால் இந்த உலகத்தின் கண்ணில் ஆண்டவன் நம்மளை படைக்கும் போது, தாயினுடைய கருவில உற்பத்தி ஆக்கும் பொழுது, அன்றைக்கு நம்முடைய நசீபில் உண்டான மவுத்து ஹயாத்து இரணா ரிசுக்கு தண்ணி எல்லா விதமான இது அல்ல அன்னைக்கு முடிச்சு வச்சுட்டான். ஆகையினா இனிமேல் நடக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அதான் ஒரு இதுல சொல்லுவாங்க, என்ன இருக்கு, இன்னபடி இந்த சிவன் இட்ட சிவன் மூடனா மண்ணாக பேர் இன்பு பிடி மூப்பு சாக்காலும் ஆறும் கருவில் அமைந்தபடி. ஆகையினால் அல்லாஹ்வுத்தால ஆண்ட நம்ம நசீப்ல எப்படி அமைச்சிருப்பாரோ அப்படி முடிந்தே தீரும். விதியில இருந்தா பழியில முடியும்னு சொல்லுவாங்க. ஆகையினால் என்னுடைய அரம்பி ஜபரியத்தை அதற்காக மயங்காதீர்கள். நம்முடைய பரம்பரை என்ன தெரியுமா, அரச பரம்பரை, முன்வைத்த கால பின் வைக்க மாட்டோம். ஆகையினால் அல்லாஹுத்தால ஆண்ட நம்ம நசீபில் எப்படி அமைச்சிருப்பான் அப்படி நடந்தே தீரும், பயப்படாதீங்க என்று தன்னுடைய மனைவிக்கு ஆறுதலை சொல்லி அழைத்து கொண்டு மக்களையும் பிடித்துக் கொண்டு அலி பாதிஷாவும் சபரியத்தும் ஷம்சத்தின் கமரத்தின் என்று சொல்லக்கூடிய இரண்டு பிள்ளைகளோடு அந்த நாட்டை விட்டு சாம் நாட்டை விட்டு தானே நீங்க கால்நடையாக தன்னுடைய வழி செலவுக்காக வேண்டிய பணமும் ஊந்தின் ஜபாதாக்களையும் எடுத்துக்கொண்டு வழி நடந்து வாரிகின்றார்கள் நடந்து வரும் தாரு நமதில் அந்த நாயகியா காபூரிய சும்மா நடந்து வரும் நாயகியா காபூரிய அருமை மக்கள் இருவர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் அருகிலை அழைத்துக் கொண்டு மக்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் முன்னும் நடக்கும் போது மக்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் முன்னும் பின்னும் நடக்கும் போது இந்த விதமாக அலி பாதிஷாவும் சபரியத்தம்மா ரெண்டு பேர்களும் ரெண்டு பிள்ளைகளை தானே கையிலே பிடித்து கொண்டு அவர்கள் நாட்டை விட்டு நாடு கடந்து வருகின்றார். அப்படி வரக்கூடிய வழியிலே பலவிதமா அவருடைய நாடு நகரங்களையும் தானே கடந்து காடு செடிகளையும் தானே கடந்து வனவனாந்திரங்களையும் தானே கடந்து கடைசியாக அவர்கள் எங்கே வருகின்றார்களே, ஆனால் துருக்கி தேசத்தினுடைய நாட்டு பக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி துருக்கி தேசத்தினுடைய நாட்டு பக்கமாக வந்து கொண்டிருக்கும் போது அந்த பயங்கரமாவுடைய காட்டுக்குள்ள தன்னும் தனியாக மனைவி மக்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய வழியில அங்கே பேர் கொடுத்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றதே. ஆனால் காட்டிலே வாழக்கூடிய கள்ள கூட்டம், காட்டிலே வாழக்கூடிய திருட்டு கூட்டம், அந்த கொள்ளை கூட்டத்தார்கள் வழியிலே வரக்கூடிய வழிபோக்கர்களையும் வியாபாரிகளையும் வழிமறித்து கொள்ளையிட்டு அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு கொள்ள கூட்டம் அந்த காட்டிலே மறைந்திருக்கின்றது. ஆகவே அந்த வழியாக வந்து கொண்டிருக்கின்ற அலி பாதிஷாவையும் அவருடைய மனைவி மக்களையும் கண்டதும் அந்த துருக்கி தேசத்து கள்ளர்களும் முழுக்கிக் கொண்டார்கள். இந்த விதமாக அந்த துருக்கி தேசத்து கள்ளர்கள் பயங்கரமாவுடைய ஆயுதங்களை கையிலே பிடித்து வீசைகளை தானே முறுக்கி அவர்கள் பயங்கர தோற்றத்தோடு அலி பாதிஷாவையும் அவருடைய மனைவி மக்களையும் தானே சுத்தி வளைந்து அந்த கொள்ளை கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாக உடையவன் அலி பாதிஷாவை பார்த்து சொல்லுகின்றார், ஓ வரக்கூடிய வழிபோக்கரே, வரக்கூடிய மனிதரே, உம்முடைய உயிர் உமக்கு வேண்டுமா இருந்தார், உம்முடைய உடமையும் உம்முடைய பொருளையும் உயிரையும் நீங்கள் மீண்டு கொண்டு செல்ல வேண்டுமா இருந்தால் கொஞ்சமாயில் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது, ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அப்படியே நின்று விடுங்கள் என்று அந்த துருக்கி தேசத்து கள்ளர்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றார்கள். இந்த விதமாக அந்த கள்ள கூட்டத்தார்கள் எல்லாம் சுத்தி நல்ல வாழைந்திடுவார்.
சுத்தி வளைந்து கொண்டார்கள். நெல்லும் கிடக்குது. அப்படி ஆடாம அசியாம தன்னுடைய மனைவி மக்களோடு அலிபாது சாணிந்து விட்டார்கள். உடனே அந்த கொள்ளை கூட்டத்தார்கள் எல்லாம் முன்னாலே வந்து சொல்லுகின்றார்கள், ஓய் மனிதரே, உம்முடைய உயிர் உமக்கு வேண்டுமாயிருந்தால் உம்முடைய மனைவி மக்களோடு நீர் மீண்டு உயிரோடு போக வேண்டுமே ஆனால் நீங்க கையிலே வைத்திருக்க வேண்டிய பொன்பொருள் அனைத்தையும் எங்களுடைய கையிலே கொடுத்து விடுங்கள் என்பதாக அந்த கள்ளர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அலிபாதுசான் நினைக்கின்றார்கள், ஆண்டவனே, இது உன்னுடைய ஒரு வேலைதானா, இது உன்னுடைய செயல்தானா, சோதனை தானா என்று தன்னுடைய கையில வைத்திருக்கின்ற பொன்பொருள் காசு பணம் மனைவியும் தன்னுடைய மனைவியினுடைய நகை அணிந்திருக்க வேண்டிய ஆபரணங்கள் தன்னுடைய மக்களுடைய அணிந்திருக்க வேண்டிய ஆபரணங்கள் அனைத்தையும் ஒன்று கூட இல்லாதபடி அத்தனையும் கழட்டி பொன்னும் பொருளும் அங்கே அத்தனையும் அத்தனையும் கலட்டி வைத்தார் பொன்னும் பொருளும் அங்கே அத்தனையும் கலட்டி வைத்தார் கையிலிருந்த காசு பணம் அதனையும் முன்ன வைத்தாயிலிருந்த ராஜபாணம் அதனையும் முன்ன வைத்தா அலிபாதுஷா தன்னுடைய பொன்பொருள் காசு பணம் அத்தனையும் எடுத்து அந்த கள்ளர் முன் வைத்ததும் அந்த கள்ளர்கள் எல்லாம் அத்தனையும் அபகரித்துக் கொண்டு ஓ வழிபோர்க்கரே உம்முடைய மனைவி மக்களோடு இங்கேயாகிலும் சென்று உயிர் பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களை உயிரோட விட்டு விட்டு அந்த திருட்டு கூட்டங்கள் எல்லாம் திரும்பி சென்று விட்டார்கள். ஆகவே அலி பாதுஷாவும் அவருடைய மனைவி மக்களும் மனதிலே மிக்க வேதனையோடு துயரத்தோடு அலி பாதுஷா சொல்லுகின்றார் பொண்ணும் கண்ணுடைய கையில் இருந்த பொருளும் அனைத்தையும் கள்ளர்கள் அபகரித்துக் கொண்டு போய்விட்டார்களே. இந்த நேரத்தில் நம்முடைய கையில் பொண்ணும் இல்லை, பொருளும் இல்லை, உண்பதற்கு உணவும் இல்லை. நாம் என்ன செய்வோம் என்பதாக மனைவி மக்களோடு ரொம்ப மதிமயக்கத்தோடு நின்றங்கே யோசித்தார்கள். என்ன செய்வோம் அது செய்வோம் யோசித்து நின்றிடுவார்கள். என்ன செய்வோம் ஆண்டவன் நம்முடைய நசீபில எப்படி அமைச்சிருப்பானோ அப்படி நடக்கட்டும் என்று தன்னுடைய மனைவிக்கும் ஆறுதலை சொல்லி இரண்டு பேர்களையும் தானே அழைத்து கொண்டு கொஞ்சம் தூரமாக நடந்து போகும் போது அவர்களுக்கு பசி பொறுக்க முடியாதபடி இரண்டு பிள்ளைகளும் பசியாக துடித்து கண்ணீர் வடித்து தன்னுடைய தாய் தந்தையுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றது, என் அருமை மாதா பிதாக்களே, பசியோ பொறுக்கிறது இந்த விதமாக பிள்ளைகள் பசியாலே துடிக்கின்றார்கள். இதை கண்ட தாய் தந்தையர்கள் இறைவா நம்முடைய பிள்ளைகள் பசியாலே துடிக்கின்றதே, வேதனைப்படுகின்றதே என்று ரெண்டு பேர்களும் பிள்ளைகளுக்கு தானே ஆறுதலை சொல்லி என் அருமை கண்மணிகளை அழாதீர்கள், கண் கலங்காதீர்கள், உங்களுக்கு நல்ல விதமான உண்டின்களை வாங்கி தருகின்றோம், நீங்கள் ஆகையினால் அழ வேண்டாம் என்று மக்களுக்கு தானே ஆறுதலை சொல்லி அழைத்துக் கொண்டு அப்புறமாக போகக்கூடிய நேரத்தில் எப்பேற்கொண்டு ஒரு காட்சியை காணுகின்றார்களே. ஆனால் பாதுஷாவும் மன்னர் அலி பாதுஷாவும் அங்கே மயங்கியே நின்றிடுவார். மன்னர் அலி பாதுஷாவும் அங்கே மயங்கியே நின்றிடுவார்.
பாதிஷா தன்னுடைய மனதில் ரொம்ப மயக்கம் ஏற்பட்டு விட்டது. ஆஹா, நாம் செல்லக்கூடிய இந்த பயணத்துல முன்பதாக பாலைவனம் வந்து விட்டது, பாலைவனம் வந்து குறுக்கிட்டு விட்டது, இதை விட்டு நாம் கடந்து எப்படி மீண்டும் போக போகிறோமோ என்று ரொம்ப மனதிலே ரொம்ப வேதனை கொண்டவர்களாக எப்படி நாம் கடந்து போக வேண்டுமே, வேற வழி இல்லையே என்று தன்னுடைய இரண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை அலிபாபிசா எடுத்துக்கொண்டார்கள், மற்றொரு பிள்ளையை சபரியுத்தமா எடுத்துக்கொண்டார்கள். இப்படி இரண்டு பிள்ளைகளையும் தான் எடுத்துக்கொண்டு அங்க கொதிக்கின்ற மணலிலே சூடான வெயிலிலே இரண்டு பேர்களும் பிள்ளையை எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த சபரியுத்தம்மாளுடைய கால்களில் அந்த கொதிக்கின்ற அந்த சூடான மணலிலே நடந்து செல்லும் பொழுது அந்த மணலுடைய வெப்பத்தினால் மணலுடைய சூட்டினால் காலில் தான் அப்படியே பொக்கலங்கள் தானே ஏற்பட்டு ரத்தங்கள் சிந்துகின்றது. இவ்வளவும் தாங்கவில்லை, நாம் எப்படி இந்த பாலவனத்தை கடந்து இந்த ஜீவனை நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதாக இரண்டு பேர்களும் தானே ஒரு ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து கண்ணீர் வடித்து அழுது புலம்பிக் கொண்டு அந்த பயங்கரமாவுடைய வெப்ப பாலவனத்தில் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வெப்பத்தினுடைய தன்மையினால் இரண்டு பிள்ளைகளுடன் தானே அப்படியே மயங்கி தயங்கி கண்ணீர் சிந்தி சொல்லுகின்றது. தாகம் போரிக்கிலே தாயனம்மா, தாகம் போரிக்கிலே தாயனம்மா, பாரல் சிந்தலே என்ன செய்வோம்மா, பாரல் சிந்தலே என்ன செய்வோம்மா, எங்களுக்கு தாகம் பொறுக்க முடியவில்லை, தண்ணீர் தாகத்தினுடைய தன்மையினால் நாவெல்லாம் வருகின்றது என்று இரண்டு பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு அழுது சொல்லக்கூடிய காட்சியை கண்ட அந்த தாய் தந்தையினுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே துடித்தாண்டவனே, நம்முடைய பிள்ளைகள் தாகத்தால் ரொம்ப மயங்குகின்றதே என்று இரண்டு பேர்களும் தானே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக ஒருவாறு பாலவனத்தில் தானே கடந்து அப்புறமாக சென்றதும் மரமட்டையில் செடிமொடிகள் தான் இணைந்திருக்கக்கூடிய இடத்தை கண்டது ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மரத்துக்குள் சென்றதும் இந்த வனத்திலே படுத்திருக்க வேண்டிய காட்டு பல வர்க்கங்களை தானே பிரித்து மக்களுக்கு கொடுத்து பசி தீர்த்து தாகத்தை தீர்த்து அவங்களுடைய மனங்கள் எல்லாம் சந்தோஷப்படக்கூடிய முறையில, அதாவது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தார்களோ அது போல அவங்களுடைய மனதில் ஒரு சந்தோஷத்தை அடைந்தார்கள். இந்த விதமாக மக்களுடைய பசியை தானே தீர்த்து அப்புறமாக நடந்து சொல்லும் போது எப்பேர் கொத்த ஒரு காட்சியை காணுகின்றார்களே, ஆனால் தூரத்திலே ஒரு மலையாக கூடியது ரொம்ப பிரகாசமாக வழிவாக இலங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மலையை கண்டதும் சபரியுத்தம்மா தன்னுடைய கணவரிடத்திலே கேட்கின்றார், அருமை கணவரே, கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமாக ஒரு மலை ரொம்ப ஒளிவாக பிரகாசிக்கின்றது, அதனுடைய ஒரு காரணம் என்ன சொல்லுங்கள் என்று கணவரிடத்திலே கேட்கின்றார் அந்த சபரியுத்தம்மா. அதை கேட்டதும் அலிபாதிசா சொல்லுகின்றார், பிவி சபரியத்தே, அதோ ரொம்ப ஒளிவாக தெளிவாக இலங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மலைதான் துருசுனாமலை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறைவனை தரிசிப்பதற்காக அந்த மலையில இருந்துதான் அவங்க தவம் செஞ்சாங்க. அந்த மலையிலதான் அல்லாஹ்வுடைய ஒளிவு இறங்கியது, அவனுடைய ஒளிவு பட்டதுனால அந்த மலை அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று தன்னுடைய மனைவி சபரியுத்தம்மாவுக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே சபரியுத்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியான அந்த மலையடிவாரத்திற்கு சென்று நாமும் அங்க செய்யக்கூடிய அந்த கிரிகைகளை தானே செய்து அதுக்கப்புறமாக போவோம் என்று அது போல கணவனும் மனைவி இரண்டு பிள்ளைகளையும் தான் அழைத்து கொண்டு துருசுனாமலையடி வணங்கி அவர் தொழிலிருந்தார், புரிந்திடுவார் சுயோனை புரிந்திடுவார், எல்லாம் படைத்தாழ்ந்த ஏக வெளிய வந்தவனே, எல்லாம் படைத்தாழ்ந்த ஏக வெளியவனே, உள்ளும் படைத்தாழ்ந்த இளைய வேணே உள்ளும் படைத்தாழ்ந்த இளைய வேணே
புத்தம் பொறுத்தாடுவாயே. எல்லாம் படைத்தாகின்ற இறையவனே எங்கள் அல்லலாக ஜீவை வாய் முறையுவான். எல்லாம் படைத்தாகின்ற இறையவனே எங்கள் அல்லலாக ஜீவை வாய் ஆமானே. அவர்கள் இறைவனை வேண்டி தொழுது துவா இருந்து அந்த இடத்தை விட்டுத்தான் அவர்கள் அப்புறமாகி நடந்து செல்லக்கூடிய வழியிலே அவங்க எப்பேற்பட்ட இடத்துக்குள் போகின்றார்களே. ஆனால் எங்க எங்க பார்த்துட்டாலும் நேரம் அறிவு கணவரிடம் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரத்தை கிடந்து அப்புறமாக போய் கொண்டிருக்கும் போது அங்கு பயங்கரமாவுடைய இருள் சூழ்ந்திருப்பதை போன்று அடர்ந்த செடிகளும் கொடிகளும் மரங்களும் அட்டைகளும் நிறைந்திருக்கக்கூடிய பயங்கரமான தோணத்துக்குள் போகும் போது ஏக இருள்மயமாக இருக்கிறது. இதை கண்ட அந்த சபரியத்தம்மா கேட்கின்றார்கள், அருமை கணவரே, நாம் வந்த இடத்திலே நாம் வர வேண்டிய வழியிலே ஒளிவான தெளிவான மறையை கண்டோம். ஆனா இந்த இடம் ரொம்ப இருளாக இருக்கின்றது, இதனுடைய ஒரு காரணம் என்ன சொல்லுங்கள் என்று கேட்க, அது கேட்ட அலிபாதிசா சொல்லுகின்றார்கள், அருமை பீவியே சபுரியத்தே, இந்த இடம் தான், இந்த வனம் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம். அவங்க ஒரு பிறந்த ஒரு பூமியாக இருக்கும் என்று சொன்னதும் அது போலவே அந்த இடத்திற்கும் சென்று அவங்க அங்கு செய்யக்கூடிய கிரிகளை எல்லாம் தானே முடித்து கொண்டு மீண்டும் தன்னுடைய தன்னுடைய மக்களையும் அழைத்து கொண்டு அவர்கள் நீண்ட தூரத்தினுடைய பயணத்தை தானே கடந்து போகும் போது சொல்லுகின்றார்கள், நாம ரொம்ப தூரத்தை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம், மக்களோ பசியாக வாடுகின்றார்கள், ஒரு நாட்டையும் காணோம் நகரத்தையும் காணோம், எங்கு எங்கு பார்த்தாலும் காடும் செடியும் மனாந்திரமாக இருக்கின்றது. நாடு நகரத்தை காணலியே, நாடு நகரத்தை பார்த்தாலும் காடு செடி வனையாக இருளாக தோன்றிருந்த எங்க பார்த்தாலும் காடு செடி வனையாக இருளாக தோன்றுங்க. என்று புலம்பிக் கொண்டு இந்த விதமாக கணவனும் மனைவியும் பேசிக் கொண்டு போகக்கூடிய வழியில் அவங்க எப்பேற்பட்ட ஒரு காட்சியை காணுகின்றார்களே. ஆனா தூணா தூளையில் ஒரு நாட்டை கண்டான், மாளிகைகளும் இந்த விதமாக மாட மாளிகைகளும் கோட கோபுரங்கள் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு நாடு அவங்களுடைய முன்னால தெரிகிறது. இதை கண்டவுடனே ரொம்ப சந்தோஷமானது, ஏதோ ஒரு நாடு தெரிகிறது, அந்த நாடுதான் ஈராக்கு பட்டினம். ஈராக் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை கண்டதும் ரொம்ப சந்தோஷமாகி அந்த நாட்டுக்குள் சென்றார்கள். சென்றதும் ஆகவே தன்னுடைய இரண்டு பிள்ளைகளும் பசியால ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மக்களுடைய பசி தீர்க்க வேண்டியவர்களுக்கு ஏதாயிலும் உண்ண உணவு வேண்டுமே, பசி தீர்ப்பதற்கு ஆகார வேண்டுமே என்று அந்த நாட்டு மக்களிடத்திலே கேட்கின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகள் பசியால துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஆகவே எங்களுடைய மக்களுக்கு ஏதாயிலும் உதவி செய்யுங்கள், அந்த பிள்ளைகளுக்கு உண்ண தின்ன ஏதாயிலும் உணவு கொடுங்கள் என்று கேட்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு உண்ண தின்ன ஏதாயிலும் உணவு கொடுங்கள் என்று கேட்கும் போது அந்த நாட்டு மக்கள் ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்திருக்கின்ற அலிபாதிசா அவருடைய மனைவி மக்களையும் தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், எங்கு உள்ளவர்களோ எந்த நாட்டை சார்ந்தவர்களோ எந்த குடும்பத்தில் உள்ளவர்களோ பார்க்கும் போது ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்களை போல தெரிகிறது என்று சொல்லுகின்றார்கள். அதாவது
தந்திருக்க வேண்டிய வழிபோக்கரே. இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர் சுல்மான் என்று சொல்லக்கூடிய ராஜா, ராஜா ரொம்ப நீதி மன்னன். ஆனால் எங்க ராஜாவுடைய ஒரு தர்ம சிந்தனை என்ன தெரியுமா, இது போன்று வரக்கூடிய வழிபோக்கர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் பண்டாரம் பரதேசிகளுக்கும் இன்னும் இந்த நாட்டில் ஒரு பெரிய அன்னச்சத்திரத்தை கட்டி அங்க இரவு பகலாக உணவுகளை சமைத்து வர வேண்டிய ஏழை எளியவர்களுக்கு இல்லை என்று இதா சொல்லாமலே அள்ளி அள்ளி கொடுத்து இருந்தார். இல்லை என்று சொல்லாமலே அள்ளி அள்ளி கொடுத்து வாரி வாரி வழங்கி வராரி பள்ளலான சுல்மானும் வாரி வாரி வழங்கி வரா பள்ளலான சுல்மான் ராஜா. இந்த சுல்மான் ராஜா இந்த நாட்டுல பெரிய சன்னச்சத்திரத்தை கட்டி ஆக என்னால நீங்கள் அங்க போவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேண்டுமான உண்ண தின்ன வேண்டிய உணவு கிடைவார்கள் போங்க. யாரும் நாங்க கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா எங்க ராசா எங்களை தண்டிச்சிருவாரு. ஆக என்னால நீங்க வந்திருக்க வேண்டிய நீங்க அந்த அன்னச்சத்திரத்துக்கு போனா உங்களுக்கு நல்ல விதமான உண்ண உணவு கிடைக்கும் என்று சொன்னதும் இதை கேட்டதும் அரிபாதிஷா சொன்னார்கள், பிவி சபரியத்தை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தோம், நான் போய் அந்த அன்னச்சத்திரத்துல அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஊன்றீன்களை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று அலி பாதுஷா சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த ஜபரியத்தம்மா சொன்னார்கள், மன்னரே என்னுடைய மனவாளரே, நீங்கள் நாடு அழக்கூடிய பொறுப்பில் இருக்கும் போது பாதுஷாவாக இருக்கும் போது உங்களுடைய கைநால வர வேண்டிய மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினீர்கள், இல்லை என்று சொல்லாதபடி வந்த மக்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தீர்கள். அப்பே கொஞ்சம் தர்மம் செய்த வாரி வழங்கிய செங்கோல் பிடித்த கையினால நீங்கள் போய் அன்னச்சத்திரத்தில் யாசித்து வருவது வாங்குவதா முறையல்ல. ஆகினால் மன்னரே நீங்க போக வேண்டாம், நீங்க இருங்க, நான் என்னுடைய அருமை மக்கள் அழைத்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்கு சென்று அவங்க கொடுக்கின்ற ஒன்றினை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று தன்னுடைய கணவருக்கு தானே ஆறுதலை சொல்லி அவர்கள் அங்கு இருக்க செய்து இரண்டு பிள்ளைகளையும் தான் அழைத்துக் கொண்டு கணவரிடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டு அண்ணம் போல நடை நடந்து மக்கள்களை கையில் பிடித்து மங்கையான தபுரி எட்டும் மக்களை கையில் பிடித்து மங்கையான தபுரி எட்டும் அதுபோல அன்னச்சத்திரத்துக்கு வந்தது அங்கு வந்து பார்க்கும் போது ஏழைகளும் எளியவர்களும் பண்டாரம் பரதேசிகளும் வழிபோக்குகளும் நின்றிருக்க வேண்டிய அந்த கூட்டத்தில் அவர்களும் வந்து நின்றார்கள். ஆகவே அது போன்று அந்த உணவளிக்கின்ற வேலைக்காரர்கள் தானே வந்து பார்க்கும் போது அது போல வந்து கூடியிருக்க வேண்டிய மக்களை தானே வந்து எல்லாரையும் ஒரு முறை பார்க்கின்ற நேரத்தில் இந்த சபரியத்தம்மாவும் இரண்டு பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தில் இருக்கின்ற காட்சியை கண்டதும் அந்த கணக்கர்கள் அந்த உணவு பொருள்களை வழங்கக்கூடியவர்கள் பார்க்கின்றார்கள். ஆனா இவ்வளவு பெரிய கூட்டத்துல அவர்களை பார்க்கும் போது சேத்துல முளைத்த செந்தாமரையை போல எந்த அரச பரம்பரையில உள்ளவர்களோ எந்த நாட்டை சார்ந்தவர்களோ எந்த குலத்துல உள்ளவர்களோ அவங்களுக்கு என்ன வறுமையோ கொடுமையோ கஷ்டமோ நஷ்டமோ தெரியல இப்படி வந்திருக்கிறார்கள் என்று அந்த கணக்கர்களுடைய மனதில சற்று இறக்கம் உண்டாகி அந்த உணவுப் பொருள்களை விநியோகிக்க கூடிய அந்த இரண்டு பேர்களும் தானே விரைவாக வந்து எல்லாருக்கும் கொடுப்பதற்கு முன்னால சபரியத்தம்மாவுக்கு அவங்களுடைய மக்களுக்கும் தானே வேண்டுமான உணவு பதார்த்தங்களை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்தி போயிட்டு வாங்க நினைச்சு வச்சேன். ஆகவே சபரியத்தம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் தான் அழைத்து கொண்டு அந்த நட்சத்திரத்தை விட்டு அப்புறமாக கணவர் இருக்கின்ற இடத்திற்கு வந்து அந்த கொடுத்த உணவை கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கும் கொடுத்து மக்களுக்கும் கொடுத்து தானும் உண்டு பசியாறு அன்று நிரப்பமா கொடுத்து அந்த உணவை கொண்டு வந்து ஒன்று பசியாறு இறைவனை புகழ்ந்து அந்த பொழுதை கழித்தார்கள். அதுபோல் மறுநாளானதும்
അതുപോലെ കിണറിടത്തിൽ അനുമതിമറ്റു കൊണ്ടുപോയി മക്കളെ അഴൈത്തുകൊണ്ട് അന്ത നക്ഷത്രത്തിക്ക് ചെന്നി അതുപോലെ അവർ കൊടുക്കുന്ന ഉണം ഇതാരെ വാങ്ങി കൊണ്ടുവന്ന് ഇരണ്ടാവത് നാളും അവരുടെ കഴിത്തു കൊണ്ടാകും ആകവേ മൂന്നാവത് നാൾ அந்த இரண்டு நாள் அன்னம் வழங்கி அந்த கணக்கர்கள் தன்னுடைய அரசனாகி சுல்மா ராஜ் நடத்திலே போய் சொல்லுகின்றார்கள். அந்த ரெண்டு கணக்கர்களும் அரசருடைய முன்பதாக போய் நின்று அந்த கணக்கர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், எங்க நாட்டு அரசாளக்கூடிய மன்னரே சுல்மான் அரசனே, நம்முடைய அன்னச்சத்திரத்துல ரெண்டு நாளா ஒரு பெண் ரெண்டு பிள்ளையை கூட்டி கொண்டு வருகிறது. ஆனாலும் எவ்வளவோ பெண்களை நாங்க இந்த உலகத்துல பார்த்திருக்கிறோம். ஆகையினால் மன்னரே, எங்க நாட்டை ஆளக்கூடிய அந்த சுல்மான் அரசனே மண்ணிலேயும் விண்ணிலேயும் மங்கைய போல கண்டறிஞ்சேங்க, மண்ணிலேயும் விண்ணிலேயும் இந்த மங்கையை போல் கண்டறிஞ்சே, அழகிலேயும் தலிலேயும் இந்த அகிலத்தில் பார்த்ததில்லைங்க, அழகிலேயும் இந்த உலகத்துல அப்படி உள்ள ஒரு பெண்ணை நாங்க இதுவரைக்கும் பார்க்கல மன்னரே, எங்க நாட்டை ஆளுகின்ற பாதிஷாவே. ஆனால் அந்த பெண்மணி அரியாசனத்தில் தங்களுடைய பக்கத்தில் அமர்ந்திருந்தா இந்த அரச சபை எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பே கூட்ட ஒரு அழகான பெண்ணு ரெண்டு நாள் அசத்திரத்துக்கு வருகிறது என்று சுல்மா ராஜங்கிட்ட சொன்ன அந்த ரெண்டு கணக்கம். இதை சொன்ன உடனே சுல்மா சொல்லுகின்றான், அடே கணக்கர்களே, இதை வந்து என்னிடத்துல இவ்வளவு அதாவது விமர்சையாக சொல்லுகின்றீர்களே, ஆகவே இன்றைக்கு நீங்க அது போல அந்த அன்னச்சத்திரத்திற்கு சென்று உணவு வழங்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணு வந்தா எப்படியாகி அந்த பெண்ணை என்னுடைய முன்னிலையில கொண்டு வந்து நிறுத்த வேண்டும், சேர்க்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் என்று சொன்ன சொன்ன உடனே அதை கேட்ட அந்த ரெண்டு கணக்கர்களும் ஆஹா, அரசரிடத்துல உள்ளதை சொல்லிட்டோமே என்பதாக மனதில எண்ணிக்கொண்டு மீண்டும் அன்னச்சத்திரத்துக்கு வருகின்றார். அதே நேரத்தில் சபரியுத்தமாவும் மூன்றாவது நாள் என்று தன்னுடைய கணவரிடத்திலே கேட்கின்றார்கள், இன்றைக்கும் அவங்க கொடுக்கின்ற உணவை வாங்கி கொண்டு வருகிறோம், அனுமதி தாருங்கள் என்று கேட்க அப்பொழுது அனிபாதிசா சொல்லுகின்றார், பிவி சபரியத்தை ரெண்டு நாளா போயிட்டு வந்தீங்க, என்னுடைய மனம் சற்று ஆறுதலாக இருந்தது, இன்றைக்கு போறேன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய மனம் சற்று வேதனைப்படுகின்றது, ஆகையினால் பிவி சபரியத்தை நீங்க போக வேண்டாம், நான் போய் மக்கள் அழைத்துக் கொண்டு போய் கொடுக்கின்ற உணவை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். அதை கேட்ட சபரியத்தம்மா, இல்லை இல்லை, என்னுடைய உயிருக்கும் காலம் அல்ல, என்னுடைய உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரைந்திரமோ உங்களை அந்த முறையிலே போக விட மாட்டேன், போக விட மாட்டேன், ஆகினால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று தன்னுடைய கணவருக்கு தானே சொல்லி ரெண்டு பிள்ளைகளையும் தானே அழைத்து கொண்டு அந்நட்சத்திரத்திலே வந்து நிற்கின்றார்கள். அதே நேரத்தில் என்றும் வழக்கம் போல் இரண்டு நாளாக முன்பதாக கொடுத்து அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கணக்கன் அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்காதபடி அங்க வந்திருக்க வேண்டிய ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அன்னங்களை தானே வணங்கி எல்லாரையும் தானே அனுப்பி வைத்து விட்டு கடைசியாக சபரியத்தம்மாவை தானே அழைத்து அந்த கணக்கர்கள் சொல்லுகின்றார்கள், அம்மா உங்களை பற்றி உங்களுடைய நிலையை பற்றி எங்க ராஜா இடத்துல சொன்னோம், எங்களுடைய மன்னரோ ரொம்ப இரக்கமுடையவர், ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவர், இது போன்று பெரிய தர்மம் அடங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு எண்ணம் உள்ளவர், ஆகையினால் அவர் இடத்தில் உங்களுடைய நிலையை பற்றி சொன்னதும் எங்களுடைய மன்னருடைய மனதிலே சற்று இறக்க உண்டாகி உங்கள் மீது கருணை உண்டாகி உங்களை தனியாக அழைத்து வரும்படியாக சொல்லியிருக்கின்றார், உங்களுக்கு வேண்டுமான வெகுமதிகளை வேண்டுமான சன்மானங்களை அளிக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அம்மா பாருங்கள் என்பதாக உதத்துல தேனும் உள்ளத்துல பகையுமாக அந்த நய வஞ்சகர்கள் வஞ்சகமான எண்ணத்தோடுதான் சபரியுத்தம்மாவை அழைக்கின்றார். அது கேட்டு சபரியுத்தம்மா சொன்னாங்க, அப்பா எங்களுக்கு எந்த சன்மானம் வேண்டாம், சன்மான பொருளும் வேண்டாம், நீ எப்பவும் கொடுத்தி அது போல கொடுக்க வேண்டிய உணவை கொடு, அதுவே எங்களுக்கு போதுமானதுன்னு சொன்னான். இல்லை இல்லை, எங்க அரசருடைய அனுமதி அரசருடைய உத்தரவு எது நினைக்காதீங்க பாருங்கள் என்று அழைக்கின்ற நேரத்தில் சபரியத்தம்மா சொல்ல சபரியத்தம்மா என்ன இருந்தாலும் இப்பகுதியை உங்களுக்கு
பெண் அல்லவா பேதை புத்தி அவன் சொல்வதை நம்பி இரண்டு பிள்ளைகளையும் தானே கையில பிடித்துக் கொண்டு அந்த கணக்கர்கள் அழைத்து கொண்டு போகும்போது அவர்களுக்கு பின்பதாக நடந்து செல்ல அரமனை கோட்டை வாயலை அடைகின்ற நேரத்தில் இந்த கொடியவர்கள் இந்த கணக்கர்கள் இந்த பாதகர்களாகிய சண்டாளர்கள் என்ன செய்தார்களேயானால் அந்த கோட்டை கதவின் பக்கமாக செல்லக்கூடிய நேரத்தில் ஓடி சென்று இந்த இரண்டு கணக்கர்களும் கையிலே பிடித்திருந்த சம்சுத்தீன் கமரதீன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளை தானே வெளியே தள்ளி சபரியுத்தம்மாவை கோட்டைக்குள் தள்ளி கதவை அடைத்திடுவான் பாதகர்கள் கோட்டைக்குள்ளே மக்கள்களே வெளியே தள்ளி கோட்டைக்குள்ளே மக்கள்களே வெளியே தள்ளி சபரியுத்தம்மாவை கோட்டைக்குள் ரெண்டு பிள்ளைகளையும் வெளியிலே தள்ளி உடனே கோட்டை கதவை அடைத்து விட்டான் ரெண்டு கணக்கர்கள் சபரியுத்தம்மா கோட்டைக்குள் அகப்பட்டுக் கொண்டார்கள் ரெண்டு பிள்ளைகளும் வெளியே தள்ளிவிட்டார்கள் இந்த நிலையில் கதவை அடைத்ததை கண்ட சம்சுத்தீன் கமரத்தின் ரெண்டு பிள்ளைகளும் கண்களில் கண்ணீர் சிந்த உடனே தானே எழுந்து ஓடி வந்து அந்த சண்டாள கணக்கர்களை தானே பார்த்து கண்கலங்க சொல்லுகின்றது கணக்கர்களே என்னுடைய தாயை கோட்டைக்குள் தள்ளி எங்களை வெளியே தள்ளி கதவடைத்து விட்டீர்களே இது தகுமா இது முறையாகுமா என்று ரெண்டு பிள்ளைகளும் கண்ணீர் சிந்த அந்த கணக்கர்களை பார்த்து என்ன சொல்லுகின்றார்களே ஆனால் சத்திரத்தில் பிச்சை காயத்தளி கதவளை தீரணமாரே காயத்தளி கதவளை அண்ணமாரே தர்மம் கேட்டி வந்த இடத்தில் அண்ணமாரே தாயதளி கதவளை தீரணமாரே சத்திரத்தில் பிச்சி தானே கேட்க வந்தோம் தர்மம் தானே கேட்க வந்தோம் அப்படி வந்த இடத்துல எங்களை வஞ்சகமான முறையில் அழைத்து கொண்டு வந்து என்னுடைய தாயை கோட்டைக்குள் தள்ளி எங்களை வெளியே தள்ளி கதவடைத்து விட்டீர்களே இது தகுமா இது முறையாகுமா என்று ரெண்டு பிள்ளைகளும் தானே கண்களில் கண்ணீர் சிந்த சொல்லுகின்றது பாதகர்களே கொடியவர்களே வஞ்சகர்களே இப்பேர் கொண்ட ஒரு வஞ்சகமான நிலையோடு எங்களை வஞ்சித்து விட்டீர்களே தாய் வேறு பிள்ளை வேறாக பிரித்து விட்டீர்களே என்று ரொம்ப கொடுமையோடு ஆத்திரத்தோடு பிள்ளைகள் தானே சொல்லக்கூடிய நேரத்தில் கொஞ்சமாயிலும் மனதில ஈவ இறக்கம் இல்லாதபடி அவனுடைய உள்ளத்தில கருணை இல்லாதபடி அந்த கயவர்கள் ஓடி வந்து அவங்களுடைய முரட்டு கரங்களை கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இரண்டு பிள்ளைகள் சம்சத்தின் கமரத்தின் ரெண்டு பிள்ளைகளுடைய கன்னத்தில முரட்டு கரங்களை கொண்டு வாங்கி நல்ல அடித்திடுவார் அழகுள்ள மக்கள் ரெண்டு அடித்தவரே அடியினாலே அழகுள்ள மக்கள் ரெண்டும் மயிரல்லே விழுந்திடுவார் துடியாக துடித்திடுவார் மயிரல்லிடுவார் துடியாக துடித்திடுவார் துடியிலே விழுந்திடுவார் மக்கள் புல்லு போல துடித்திடுவார் துடியிலே விழுந்திடுவார் மக்கள் புழுவார துடித்திடுவார் கரங்களை கொண்டு ரோஜ
ரோஜா புஷ்பம் போல் இருக்க வேண்டிய கன்னத்தில் ஓங்கி அடித்ததும் ரத்தங்கள் சிந்தக்கூடிய முறையில் அப்படியே கிருகிரு என்பதாகத்தானே சுழன்று பிள்ளைகள் தானே கீழே விழுந்து கண்களில் கண்ணீர் சிந்த மீண்டும் தான் எழுந்திரித்து பாதகர்களே எங்களை ஏன் அடிக்கின்றீர்கள் எதற்காக அடிக்கின்றீர்கள் என்று ஓடி சென்று அந்த கதவின் பக்கமாகத்தானே நின்று ரெண்டு பிள்ளைகளும் தானே கண்ணீர் சிந்த கதவிலே முட்டி முட்டி தாயே தாயே என்று தானே ஓடி நின்று முட்டி முட்டி அம்மா அம்மா என்பதாகத்தான் அலறி துடித்து கண்ணீர் வடித்து சொல்லுகின்றது என்னை பெற்று தாயங்க அம்மா அம்மா எப்படி நாங்கள் செல்வோம் அம்மா தாயே அம்மா எப்படி நாங்கள் செல்வோம் அம்மா தாய் வேறு பிள்ளை வேறா தனியாக பிரித்தாரம்மா தாய் வேறு பிள்ளை வேறா தனியாக பிரித்தாரம்மா உங்களை கோட்டைக்குள் தள்ளி எங்களை வெளியே தள்ளி கதவடைத்து எங்களையும் அடித்து துன்புறுத்துகின்றார்களே அம்மா ஆகையினால் என்னருமை தாயவர்களே ஒரு காலமும் நாங்க உங்களை விட்டு விட்டு போகவும் மாட்டோம் உங்களை விட்டு விட்டு போகவும் மாட்டோம் அம்மா என் அருமை தாய உன்னை விட்டு நாங்க ஒரு காலமும் பிரிந்து போக மாட்டோம் உயிர் போனாலும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்பதாக ரெண்டு பிள்ளைகளும் அந்த கதவுல தான் முட்டி முட்டி கண்ணீர் விட்டு அழுது கொண்டு புலம்ப கூடிய காட்சிய அந்த கோட்டைக்குள் அடைக்கப்பட்டிருக்கு இந்த சபரியுத்தம்மாவுடைய காதில் கேட்டதும் பிள்ளைகள் அழுகின்றதும் பிள்ளைகள் புலம்புகின்ற ஒரு நிலையைத்தானே கண்டதும் அந்த தாயாக கூடியவர்கள் மக்களை பார்த்து சொல்லுகின்ற என் அருமை கண்மணியாத மக்களே உள்ளம் ஊரு பூதம் அருமை கண்மணியான மகனே அமரதீனே ஷம்சுதீனே உங்களுடைய குரலை கேட்டதும் என்னுடைய உள்ளம் அப்படியே உருகின்றது ஆகையினால் என் அருமை கண்மணியான மக்களே அழுகாதீர்கள் அஞ்சாதீர்கள் மலையாதீர்கள் ஆண்டவனுடைய ஒரு விதிப்பயன் இந்த முறையில் என்னை கோட்டைக்குள் தள்ளி உங்களை வெளியே தள்ளி இந்த சண்டாள பாவிகள் கதவடைத்து விட்டார்கள் ஆகையினால் என் அருமை கண்மணியான மக்களே ஆகினால் நீங்கள் இந்த கோட்டையிலே முட்டி முட்டி நின்று அழக்கூடிய ஒரு கொடுமையை இந்த காட்சியை என்னால் சகிக்க முடியவில்லை என்னுடைய மனம் பொறுக்க முடியவில்லை பெற்றெடுத்த வயதானது பட்டியலி மனதெல்லாம் வருந்துதடா
சம்சித்தீனே கமருத்தீனே பெத்த வயதாக கூடி அப்படியே பற்றி இப்பகுதியை அப்படியே பற்றி எரிகின்றது. உங்களை விட்டு பிரிந்து நான் கோட்டைக்குள் அடைக்கப்பட்டு விட்டேன். ஆகையினால் உங்களை நான் எப்படி பார்க்க போகிறோனோ என்று என்னுடைய மனம் வேதனைப்படுகின்றது. ஆனால் நீங்கள் அழுகாதீர்கள், வேதனைப்படாதீர்கள். இன்னும் நீங்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டிருப்பீர்களேயானால் உங்களை இந்த சண்டாள பாவிகள் ஏதாவது உங்களுக்கு ஆபத்து செய்து விடுவார்கள், சரி செய்து விடுவார்கள், உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தி விடுவார்கள். அருமை மக்களே, நடந்த செய்தி உங்க பாவா இடத்துல போய் சொல்லுங்கள், இந்த இடத்தில் நில்லாதீர்கள் என்று அந்த கோட்டைக்குள் இருந்து கொண்டு சபரிய பிரம்மா சொல்லக்கூடிய அந்த குரலை கேட்டதும் வெளியிலே நின்று கொண்டு இருக்கின்ற இரண்டு பிள்ளைகளும் சொல்லுகின்றது, என் அருமை தாயவர்களே, உங்களுடைய குரலை கேட்டவுடனே எங்களுடைய மனதில் அம்மா தாயவர்களே, உங்களுடைய குரலை கேட்டதும் அதைவிட எங்களுடைய உள்ளம் அப்படியே உருகின்றது. ஒரு காலம் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம், எங்களுடைய உயிர் போனாலும் சரி உங்களை பிரிந்து நாங்கள் போக மாட்டோம் என்று பிள்ளைகள் பிடிவாதமான முறையிலே கண்ணீர் விட்டு அழுகின்றது. இந்த காட்சியை கண்டார் சபுரியத்தம்மா மீண்டு சொல்லுகின்றார்கள், என் அருமை மக்களே, அல்லாஹ் ஜல்லசானுத்தால ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டு நான் உண்மையான ஒரு முறையில இந்த உலகத்தின் கண்ணில் நான் பத்தா பத்தினியாக உத்தமியாக நான் இருப்பேனேயானால் ஆனால் மீண்டும் உங்களுடைய தீதாரை காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தருவார். ஆகையினால் என் அருமை கண்மணியான மக்களே, நீங்கள் ஒன்றுக்கு நீங்கள் இந்த இடத்திலே மண்ணின்று அழுது கொண்டிருக்க வேண்டாம், உடனே இந்த இடத்தை விட்டு உங்க பாவா இடத்தில் தானே போய் சொல்லுங்கள் என்று சபரியத்தம்மா சொல்ல, அதை கேட்டதும் ரெண்டு பிள்ளைகளும் தானே மனதிலே ரொம்ப ஆறா துயரத்தோடு ரொம்ப வேதனையோடு தன்னுடைய தாயை தானே பறி கொடுத்தவர்களாக பிரிந்தவர்களாக அந்த கோட்டையினுடைய வாயிலை விட்டு ரெண்டு பிள்ளைகளும் தானே கண்களில் கண்ணீர் சிந்த ரொம்ப பரிதாபமான முறையில தாயிழந்த கன்றை போல மக்கள்களும் கண்ணை போல அழகுள்ள மக்கள் கண்டு அழகு பூலம்பி கொண்டீங்க, அழகுள்ள மக்கள் அழகு பூலம்பி கண்ணீர் வெடித்து தாயிழந்த கன்ற போல தனிமையான முறையில் இரண்டு பிள்ளைகளும் துடியாக துடித்து அழுது புலம்பிக் கொண்டு பாவாயிடத்திற்காக ஓடோடி வருகின்றது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அலி பாதுஷாவோ தம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனார்களே, போனவர்கள் இன்னும் திரும்பி வரவில்லையே, அங்கு என்ன நடந்ததோ என்ன காரணமோ தெரியவில்லையே என்பதாக அலி பாதுஷாவாக கூடியவர்கள் எதிர்பார்த்து இருந்திருவார். மன்னர் அலி பாதுஷாவும் எதிர்பார்த்து மன்னர் அலி பாதுஷாவும் கண்ணாலே கண்டிருவார்கள். அலி பாதுஷா மனைவி மக்களை காணவில்லையே என்று எதிர்பார்த்திருக்கின்றார். அதே நேரத்தில் ரெண்டு பிள்ளைகள் வரக்கூடிய காட்சியை காணுகின்றார். கண்ட உடனே
தன்னுடைய மக்கள் நின்று வருகின்றதே, மனைவியை காணவில்லையே, என்ன காரணமோ தெரியவில்லையே என்றால் இப்பாதிசாரம்ப விரைவாகத்தானும் ஓடி வருகின்றார். அதே நேரத்தில் இரண்டு பிள்ளைகளும் கண்களில் கண்ணீர் சிந்த அழுது புலம்பிக் கொண்டு வரக்கூடிய காட்சியை கண்டால் இப்பாதிசா ஓடோடி சென்று மக்களை கட்டி பீடித்து விடுவார். ஏன் அழுகின்றீர்கள், எதற்காக அழுகின்றீர்கள், அழுது கொண்டு வருகின்றீர்களே மக்களே, உங்களுடைய அம்மாவை எங்கே, உங்களுடைய தாயை எங்கே, என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று ரொம்ப துடிப்போடும் ரொம்ப பரிதாபத்தோடும் அலிபாஷா கேட்கின்றார்கள். அதை கேட்ட அந்த இரண்டு பிள்ளைகளும் சொல்லுகின்றது, அருமிப்பிதாவே, எங்களுடைய தந்தையே, நாங்கள் சென்ற இடத்தில, நாங்கள் போன இடத்தில நடந்தது ஒரு செய்தியை சொல்வதென்று சொன்னால் உள்ளமெல்லாம் பாடுகின்றது. உண்மை உள்ளமெல்லாம் பாடுகின்றது. உண்மை நடந்த அலை சொல்வதென்றால் நாவு எல்லாம் தடுமாறி, ரெண்டு பிள்ளைகளும் தானே நாவு தடுமாறக்கூடிய முறையிலே சொல்லுகின்ற தருமை தந்தையே, சென்ற இடத்தில் அந்நட்சத்திரத்தில் அந்த நயவஞ்சகமான ஆசை வார்த்தையை சொல்லி எங்களை அழைத்துக் கொண்டு போனார்கள். அரமனைக்கு போகின்ற வழியில கோட்டையினுடைய வாசலை அடைந்ததும் அந்த சண்டாள பாவிகள் தாயை கோட்டைக்குள் தள்ளி எங்களை வெளியே தள்ளி கதவடைத்து விட்டார்கள். ஆனால் கோட்டைக்குள் அகப்பட்டு கொண்டார்கள் தாயி, நாங்கள் வெளியில் அகப்பட்டு கொண்டோம். அடைக்கப்பட்ட தாய் எங்களுடைய அம்மா ஹயாத்தோடு இருக்கின்றார்களோ அல்லது மௌத்தாகி விட்டார்களோ என்ற நிலைக்கு அவர்கள் ஆளானார்களோ, ஆகினால் அருமை தந்தையே இந்த விதமாக நாங்கள் தாயை பிரிந்த கன்றாக பிரிந்து வந்து விட்டோம் என்று ரெண்டு பிள்ளைகளும் கண்ணீர் சிந்த இந்த செய்தியை சொன்ன உடனே அலி மாதுசாவாக கூடிய அப்படியே தன்னை மறந்து இம்மை மறந்து நம்ம நாடு விட்டு நகரத்தை விட்டு வருகின்ற வழியிலே பல கஷ்டங்கள் அனுபவித்து சங்கடத்தை அனுபவித்து ஆகவே இந்த நாட்டிலே வந்து இரண்டு நாளாக அவன் கொடுத்த உணவை உண்டு கொண்டிருக்கின்ற நமக்கு இப்பேற்பட்டு ஒரு பெரிய சோதனை ஏற்பட்டு விட்டதே. ஆனால் மனைவி கோட்டைக்குள் அகப்பட்டுக் கொண்டார்கள் என்று மக்கள் சொல்லுகின்றதே, நம்முடைய கோட்டைக்குள் அகப்பட்டுக் கொண்ட மனைவி எப்படி இருக்கின்றார்களோ, என்ன நிலைக்கு அவர்கள் ஆளானார்களோ, என்ன செய்கின்றார்கள். ஆகையினால் ஆனால் இனிமேல் நாம் இதை எதிர்த்தோ அல்லது இந்த அரசனிடத்தில் இதை பற்றி நாம் ஏதாகிறோம் சொல்லி முடியோ சொல்லி கேட்கவோ போவோமே ஆனால் ஆனால் அதனால் இப்பேற்பட்ட ஒரு வஞ்சகமான எண்ணம் படைத்தவன், எண்ணத்தை உள்ளவன், இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு வஞ்சகன், வஞ்சகனாக கூடியவன் நம்முடைய மக்கள்களுக்கும் நம்மளுக்கும் ஏதாயிலும் செய்தாலும் செய்து விடுவார், மக்களை கொன்றாலும் கொன்று விடுவார். ஆகினால் நம்முடைய மக்களை நாம் காப்பாற்றியாக வேண்டும், நம்முடைய மக்களை நாம் எந்த முறையிலும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அலி பாதுஷா
தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் தான் அழைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு அவசர அவசரமாக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று மனைவியை தானே இழந்துவிட்டு மக்களை தானே கையில் பிடித்து கொண்டு அந்த அந்த ஈராக் என்று சொல்லக்கூடிய நாட்டை விட்டு அதிக விரைவாக வழி நடந்து வருகின்றார்கள். மன்னராலி பாபு சாவோ மன்னராலி பாபு சாவோ மக்களை அழைத்து கொண்டு அவர்கள் அவசரமா வருகின்றார்கள். மக்களை அழைத்து கொண்டு அவர்கள் அவசரமா வருகின்றார்கள். அதிக அவசரமான முறையில் அந்த இடத்தை விட்டு வரக்கூடிய நேரத்தில் அலி பாதுஷா நினைக்கின்றார்கள். மன்னரான அலி பாதுஷா அவர்கள் மக்களையும் அழைத்து வந்து மன்னரான அலி பாதுஷா மக்களையும் அழைத்து வந்து தன்னுடைய மக்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுடைய மனதிலே நினைக்கின்றார், நாம் வர வேண்டிய வழியிலே மனைவியை பிரிந்து வந்து விட்டோம், மக்களை அழைத்து கொண்டு வந்து விட்டோம், மக்களை நாம் எங்கள் கோயிலுக்கு கொண்டு போய் நாம் எந்த முறையிலே பாதுகாப்பது என்பதாக அலி பாதுஷா மனதிலே மிக்க வருந்தியவர்களாக அந்த இடத்திலே வைத்து மக்களை பார்த்து பார்த்து புலம்பி இருக்கின்ற தருணம் அதில் பூவையர்கள் சபுரியற்றி நாயகி இன்னும் சபரியத்தம்மா கோட்டைக்குள் அடைக்கப்பட்டார்களே அவர்களை அந்த கொடியவர்கள் அழைத்து கொண்டு போய் அரசருடைய முன்னிலையிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். அப்படி நிறுத்திய உடனே இன்னும் அரியாசனத்திலே அமர்ந்திருக்கின்ற அந்த சுல்மான் என்று சொல்லக்கூடிய அரசர் சபரியத்தம்மாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே கண்டு அந்த சுல்மா ராஜனாக கூடியவன் தன்னுடைய மனதை தானே பறிகொடுத்து என்ன சொல்லுகின்றார், அம்மா உன்னை போன்ற ஒரு அழகான பெண்ணை நான் இதுவரைக்கும் காணவில்லை பார்க்கவில்லை, ஆகையினால் உங்களை அழைத்து கொண்டு வரும்படியாக சொன்னது வேற ஒன்றுமல்ல, நீங்கள் மனம் வைத்தால் நீங்கள் சம்மதித்தால் என்னுடைய அரியாசனத்திலே என்னுடைய பக்கத்திலே ராணியாக வைப்பேன் என்று மன்னன் அவன் சொல்லிடுவாமா. ராணியாக வைப்பேன் என்று மன்னன் அவன் சொல்லிடுவாமா. கணவன் மனைவியாக நாமல் கண்ணியமாய் வாழ்ந்திடலாமா. கணவன் மனைவியாக நாம் கண்ணியமாய் வாழ்ந்திடலாமா. சொல்லுகின்ற பெண்ணே நீங்கள் மனம் வைத்தால் இவ்விதமாக என்னுடைய அரியாசனத்தின் பக்கத்தில் என்னுடைய ராணியாக நீங்கள் நிரந்தரமாக இருந்து சிறப்பான முறையிலே உங்களுடைய வாழ்வை கழித்துக் வாழலாம் என்று சொல்லுகின்றான் அந்த சுல்மான் ராஜன். இந்த வார்த்தையை சொன்னதும் இதை கேட்டதும் இன்னும் பூவையராகிய அந்த சாபுரியத்தம்மாளுடைய மனம் மனமாகக்கூடியது அப்படியே வேதனையினால் பொங்கி வழிகின்றது. அந்த சுல்மான் அரசனை பார்த்து சொல்லுகின்றார், மன்னே நீ ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனாக இருந்து கொண்டு நீதி மன்னனாக இருந்து கொண்டு இவ்வாறு அந்நிய ஒரு பெண்ணை உன்னுடைய முன்னிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி இப்பேருக்குற்று ஒரு பாதகமான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றாயே, இது உனக்கு பொருத்தம் தானா, இது உன்னுடைய நீதிக்கும் நேர்மைக்கும் இது ஒரு பொறுப்பாக இருக்குமா, ஆகையினால் ஒன்று சொல்லுகின்றேன், உன்னுடைய மனதில் எதுவும் நினைக்காதே என்னை விட்டுவிடு. இப்பகுதியை உங்கள் என்னை விடுதலை செய்துவிடு.
என்னுடைய கருமை கண்மணியான மக்களும் என்னை மனமுடித்து என்னுடைய மனவாளரும் என்னை பிரிந்து என்ன வேதனைப்படுகின்றார்களோ, என்ன கஷ்டமடைகின்றார்களோ, என்னை காணாதபடி அவர்கள் என்ன நிலையிலே கலங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ, ஆகையினால் மன்னனே உன்னை நான் மன்னித்து விடுகின்றேன், என்னை மன்னித்து என்னை விடுதலை செய்துவிடு என்று இந்த சபுரியத்தம்மா வேண்டுகின்றார்கள். அதை கேட்ட கொஞ்சமும் மனதிலே இரக்கமில்லாத அந்த பாதகன் அந்த சுல்மாராஜன் அரியாசனத்தை விட்டு கீழே இறங்கி சபுரியத்தம்மா நிற்கின்ற இடத்துக்கு முன்னாலே வந்து சொல்லுகின்றான், ஓய் பெண்ணே, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய மனம் மாறாது, என்னுடைய நிலை மாறாது, ஆகையினால் என்னுடைய வார்த்தைக்கு நீ இணங்கி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் உன்னை நான் ஒரு காலம் விட மாட்டேன் பெண்ணே என்றான். ஒரு காலம் விட மாட்டேன் பத்தினியா சபுரியத்தி பக்கத்தில் வந்திடுவாமா, பத்தினியா சபுரியத்தி பக்கத்தில் சபுரியத்தம்மாவுடைய பக்கத்தில் இருக்குகின்றான். என்ன சொன்னாலும் என்னுடைய மனம் மாறாது, என்னுடைய மனநிலை மாறாது என்று பக்கத்தில் இருக்குகின்ற பொழுது மீண்டும் சபுரியத்தம்மா சொல்லுகின்றார்கள், மன்னனே, இந்த சொற்பமான இந்த அற்பமான இந்த துனியாவுடைய இந்த உலகத்தினுடைய ஒரு வாழ்வுக்காக வேண்டி கற்புடைய பெண்ணை, அந்நிய பெண்ணை, நீ ஏதாகிலும் உன்னுடைய மனதிலே அதாவது கெட்ட எண்ணத்தோடு என்னுடைய பக்கத்தில் நீ நெருங்குவாயானால் நிச்சயமாக நான் உனக்கு ஒன்று சொல்லுகின்றேன். இந்த உலகத்தில் உள்ளவருடைய கண்களை எல்லாம் மறைத்திட்ட போதிலும் உன்னையும் என்னையும் இந்த அகில உலகத்தையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த ஆண்டவனுடைய கண்ணை விட்டு யாரும் மறைக்க முடியாது, அதை விட்டு யாரும் தப்பிக்க முடியாது. ஆகையினால் மன்னனே, நீ இறைவனுக்கு பயந்துகொள், ஆண்டவனுக்கு பயந்துகொள் என்று அச்சுறுத்தினார்கள் இந்த சபுரியத்தம்மா. இதை கேட்டதும் அவனுடைய மனம் எல்லவேனும் அவனுடைய மனம் மாறவில்லை, அவனுடைய மனதில் பயம் இல்லை, அவனுடைய உள்ளத்திலே கொஞ்சமாகிலி இரக்கம் இல்லை. இந்த நிலையிலே அந்த கொடியவன் அந்த பாதகன் சொல்லுகின்றான், ஓய் பெண்ணே, நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன வேதாந்தத்தை சொன்னாலும் சரி, என்னுடைய மனம் மாறாது, உன்னை நான் விடமாட்டேன், என்னுடைய அந்த புறத்துக்குள் வாருங்கள் என்று அருகினில நெருங்கிடுவான் சபுரியத்தின் பக்கமாக. நீதிமன்னனே, உனக்கு நான் ஒன்று சொல்ல பிரியப்படுகின்றேன், ஆனால் அற்பனே, கற்புடைய பெண்ணை கெடுக்க வேண்டும் என்று எண்ணிய காதகர்கள் கற்புடைய பெண்ணை கற்புடைய பெண்ணுடைய நிலையைத்தானே மாற்ற வேண்டும் என்று கருப்புடைய பெண்களை அடுத்து கெடுக்க வேண்டும் என்று எண்ணிய அநியாயக்காரர்களுடைய நிலையை நீ எண்ணி பார்க்கவில்லையா? ஆகையினால் ஒன்று சொல்லுகின்றேன், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஹபீப் என்று சொல்லக்கூடியவர், அதாவது ஹிஸ்ரத் நாயகி என்று சொல்லக்கூடிய பெண்ணை கல்யாணம் முடித்து தன்னுடைய தம்பி காலிதனுடைய அடைக்கலமாக வைத்துவிட்டு அந்நிய நாட்டுக்கு சென்றவர் மீண்டும் திரும்பி வருவதற்குள்ளாக அண்ணன் மனைவியினுடைய அழகும் அந்த அண்ணன் மனைவியினுடைய ஒரு பிரகாசமும் எவ்வனமும் அறிந்த அந்த காலிது அண்ணன் மனைவியை பெண்டாட வேண்டும் என்று நினைத்தார் அந்த சண்டாளன், அவர்களுடைய கற்பை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார் அந்த காதகர், அப்படி நினைத்து அவர்களுடைய கற்பை அழிக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு கொடுமை செய்த அவர்களுக்கு தீங்கு விளைவித்த அந்த ஹாலிதுடைய வாழ்க்கையை அவனுடைய மனதில் எண்ணிப்பார். அவனுக்கு கிடைத்த ஒரு கிரி என்ன, அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய
கஷ்டம் என்ன நஷ்டம் என்ன பெரும் வியாதியால் பீடிக்கப்பட்டு புண்ணும் புழுவுமாக சொரிந்து இந்த உலகத்தில் பார்த்தவர்கள் எல்லாம் தூற்றக்கூடிய முறையிலே பல தொல்லைகளை அனுபவித்ததுடைய ஒரு சரித்திரத்தை நீ பார்க்கவில்லையா பெண்ணால எத்தனைய பெரிய பெரிய பேரரசர்கள் எல்லாம் கெட்டு மடிந்தார்கள் என்று நீ பார்க்கவில்லையா ஆகினால் ஒன்று உனக்கு உறுதியாக சொல்லுகின்றேன் ஏதாயிலும் உன்னுடைய உள்ளத்தில் நீ நினைத்து என்னுடைய பக்கத்தில் நெருங்கி என்னுடைய கருப்பை கெடுக்க வேண்டும் என்று எண்ணாதே அப்படி நினைத்தால் உனக்கு இறைவன் என்ன தண்டனையை கொடுப்பார் என்பதை பற்றி நான் அறியேன் ஆகினால் அரசனே சுல்மான் மன்னனே என்னை நீ விடுவித்து விடு என்னை விடுதலை செய்து விடு என்னுடைய என்னுடைய கணவனை என்னுடைய மக்களை நான் காண வேண்டும் பார்க்க வேண்டும் என்று அஞ்சி கெஞ்சி அந்த அரசனிடத்திலே எவ்வளவோ சொல்லுகின்றார்கள் என்னத்தை சொன்னாலும் அவளுடைய மனம் சற்றும் மாறவில்லை அவனுடைய மனம் தான் சற்றும் கொஞ்சமாக அவனுடைய மனதிலே இரக்கமில்லை அப்பேர் கொண்டு அந்த சண்டாள பாதகன் மீண்டும் சொல்லுகின்றான் அம்மா நீ என்ன வேதாந்தத்தை சொன்னாலும் சரி என்ன சரித்திரத்தை சொன்னாலும் சரி என்னுடைய மனம் ஒரு காலமும் மாறாது என்னுடைய வார்த்தைக்கு நீ இணங்கி நடக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய கையை பிடித்து என்னுடைய அந்தப்புறத்துக்குள் அழைத்து செல்வேன் என்று சற்று அவங்களுடைய பக்கமாக அருகிலே நெருங்கிவிட்டான் கையை பிடிப்பதற்கு அந்த நேரத்தில் சபரியத்தம்மாள் அவங்களுடைய உடலும் உள்ளமும் உருகக்கூடிய முறையிலே அல்லாஹ் இடத்திலே முறையிடுகின்றார்கள் இறைவா என்னை எதிர்கால வரேந்திரவும் எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று இந்த கொடியவனுடைய கையை விட்டு இந்த பாதகனுடைய எண்ணத்தை விட்டு நீ என்னை காப்பாற்ற வேண்டும் என்னை காப்பாற்றி கிருபி செய்ய வேண்டும் என்று அந்த சபரியுத்தம்மாளாக கூடியவர்கள் உள்ள மெல்ல ஊருகும்படி அவர்கள் உடையோ நீளம் கட்டிடுவார் இவ்விதமாக சபரியத்தம்மா அல்லாஹ் இடத்திலே தன்னுடைய மானத்தை தன்னுடைய அமானத்தை அல்லாஹ் இடத்திலே பொறுப்பாக்கி கொண்டார்கள் அந்த நேரத்தில் அந்த மாபாதகன் அந்த சுல்மா ராஜன் ஒரு பழமொழி சொல்வார்களே கேடுவரும் பின்னே சொல்வார்களே அது போல அந்த சுல்மா ராஜனுடைய ஒரு நிலைமை தடுமாறி அவனுடைய ஒரு எண்ணங்கள் தடுமாறி அவனுக்கு வரக்கூடிய ஒரு வினையும் அவனுக்கு வர வேண்டிய ஒரு வேதனையும் அவனுடைய புத்தியை தானே மாற்றி சபரியுத்தம்மாவுடைய பக்கத்தில் நெருங்கி அவளுடைய கையை பிடிப்பதற்காக வேண்டிய கையை தானே நீட்டி கையை பிடிக்கக்கூடிய நேரத்தில் சபரியுத்தம்மாள் அவங்க அல்லாஹ் இடத்தில் கேட்ட ஒரு துவா பொருட்டை கொண்டு அவங்க கேட்ட ஒரு துவா அவருடைய ஒரு தன்மையை கொண்டு அந்த அம்மாளுடைய பத்தினி தன்மையினுடைய ஒரு சிறப்பை கொண்டு அந்த எட்டி பிடிக்கின்ற அவருடைய கரமாக கூடியது கொஞ்சமாய் இருவிளங்காதபடி ஆடாதபடி அசையாதபடி மரம் போல நின்றிடுமா அவன் கரமும் மரம் போல நின்றிடுமா அவன் கரமும் மரம் போல நின்றிடுவாங்க அவனுடைய கரம் சற்றும் அசையாதபடி அப்படியே மரம் போல நின்றுவிட்டது ஆகவே சுல்மாராஜ் நினைக்கின்றான் ஆஹா நாம பெரிய ஒரு தவறு செய்துவிட்டோம் பெரிய ஒரு பாதகத்துக்கு நாம் ஆளாகிவிட்டோம் இப்பே கொற்ற ஒரு உத்தமமான பெண் என்று அறியாதபடி நாம் பெரிய தவறு செய்துவிட்டோம் என்று உடனே தன்னுடைய தவறைத்தானே நினைத்து அந்த சுல்மா ராஜனாக கூடியவன் சபரியுத்தம்மா இடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார் அம்மா உங்களுடைய நிலைமை அறியாது உங்களுடைய ஒரு உண்மை தெரியாது நான் தவறு செய்துட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னுடைய கரத்தை நிவர்த்தியாக்குங்கள் அந்த சுல்மாராஜன் அஞ்சி கெஞ்சி கேட்கின்றார் அதை கேட்டு அந்த அம்மாவுடைய உள்ளத்திலே இரக்கம் பிறந்தது பெண்மையினுடைய தன்மை அவங்களுடைய உள்ளம் அப்படி இரக்கம் ஏற்பட்டு மீண்டும் இறைவனிடத்திலே துவா செய்தார்கள் இறைவா அவனுடைய கரத்தை நிவர்த்தியாக்கி என்று உடனே அவனுடைய கரம் விளங்கிவிட்டது அவனுடைய கரம் நிவர்த்தியாகிவிட்டது உடனே மீண்டும் அந்த சண்டாள பாதி விட்டானா
மீண்டும் அவருடைய பக்கத்தில் நெருங்கி அவங்களுடைய கரத்தை பிடித்து இழுப்பதற்காக வேண்டி நெருங்கினார். மீண்டும் அது போல் கரத்தை நீட்டினார், அவருடைய கரம் வழங்கவில்லை. அப்படியே மரம் போல நின்று நீட்டினார், அவருடைய கரம் வழங்கவில்லை. அப்படியே மரம் போல நின்று விட்டது. மீண்டும் அந்த அம்மா இடத்திலே மன்னிப்பு கேட்டார். மீண்டும் அந்த அம்மா துவா செய்தார்கள், அவனுடைய கரம் விளங்கியது. ஆனால் மூன்றாவது முறையும் அது போன்ற அந்த சண்டாள பாதகன் எப்படியும் இவர்களை அடுத்து கெடுக்க வேண்டும் என்று பக்கத்து நெருங்கினார். அதே நேரத்தில் அந்த சபரியத்தம்மாள் அல்லாஹ் இடத்திலே உள்ள முருகி கேட்கின்றார்கள், இறைவா நான் பத்தினியாக பத்தா பத்தினியாக உத்தமியாக நான் இருப்பேனேயானால் இறைவா என்னுடைய துவாவை நீ எனக்கு கிருபி செய்ய வேண்டும். இப்பேற்கொத்த ஒரு கொடிய பாதக செயலுடைய இப்பேற்கொத்த ஒரு பஞ்சமா பாதக தன்மையுடைய இரக்கம் இல்லாத உள்ளத்தில பயம் இல்லாத பக்தி இல்லாத இந்த மாபாதக செயல் படைத்த இந்த மன்னனுக்கு நீ தீராத பலாய கொடுக்க வேண்டும், எனக்கு மாறாத பிடியை கொடுக்க வேண்டும் என்று அந்த சபரியுத்தம்மாளாக கூடியவர்களாதி பெரியோனிடம் துவாவும் கேட்டார். அவர்களாதி பெரியோனிடம் துவாவும் கேட்டார். அந்த அம்மாள் உள்ள முருகி அல்லா இடத்துல கேட்டாங்க, இறைவா இப்ப ஏற்கொற்று இந்த பாதகனுக்கு தீராத பலாய் பிடிக்க வேண்டும், மாறாத பிணி பிடிக்க வேண்டும் என்று துவா செஞ்சாங்க. அவங்களுடைய துவா அப்படியே கபூல் ஆகிவிட்டது. உடனே அந்த சண்டாள பாவி சுல்மாரசனுக்கு நின்றது நின்றது போல அவனுடைய கைகால்கள் எல்லாம் முடமாகி அவனுடைய கிரகங்கள் எல்லாம் அப்படியே கருத்து நிறமாறி பொக்கணம் பொக்கணமாக ஏற்பட்டு இன்னும் அவனுடைய திரேகத்தில புண்ணாகி இருந்த இருப்பிலேயே அவனுடைய திரேகத்தின் என்று புண்ணும் புழுவுமாக சரியாக இருந்த இடத்துல முக்கம் அப்படி புழுவு புழுவுது. சுபகானலை இந்த நிலையிலே அந்த சுல்மாராஜனுடைய திரேகங்கள் நின்றும் பெரும் வியாதியால் தானே பீடிக்கப்பட்டு பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் தூற்றக்கூடிய முறையில பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி அவனை பரிகாசம் பண்ணக்கூடிய முறையில் அவனுடைய திரேகத்தில் மாறாத பிணி பிடித்து விட்டது, தீராத பலாய் பிடித்து விட்டது, புண்ணும் புழுவுமாகத்தானே சொல்கின்றது அந்த கொடியவனுக்கு. இந்த நிலை கண்ட மக்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், சுல்மாராஜன் நீதி மன்னன் நேர்மையுடையவன் உத்தமமானவன் என்று இந்த உலக மக்கள் என்ன புகழ்ந்தார்களோ அதே நேரத்தில் இந்த புகழாக கூடிய அவனுக்கு இகழாகவே முடிந்து விட்டது. அவன் செய்த ஒரு கொடுமைக்கு அவன் செய்த ஒரு துரோகத்துக்கு தகுந்த தண்டனை கிடைத்து விட்டார் என்று மக்கள் தூற்றினார்கள். மக்கள் எல்லாம் அவனை பார்த்து அப்படியே காரி உமிழக்கூடிய முறையில அல்லாஹ் அவனுக்கு பலாயை கொடுத்து விட்டார். இதற்கு என்ன காரணம்? அந்த சபரியத்தம்மாவுடைய ஒரு பத்தினி தன்மையும் அந்த அம்மாவுடைய பதி பக்தியும் கணவனுடைய ஒரு வணக்கமும் இறைவனுடைய பயமும் பக்தியும் அந்த அம்மாவுடைய உள்ளத்துல நிறைந்திருந்ததுனால அவங்க கேட்ட துவாவை அல்லாஹ் உடனே கபூலாக்கி கொடுத்துட்டான். இதுதான் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு தனி ஒரு சிறப்பு. பெண்களுக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு மகிமை. ஆகையினால் இப்படி பத்தினி தன்மையுடைய பெண்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்காங்க. அப்பேற்கொற்ற பாரம்பரியத்திலே வரக்கூடிய இந்த காலத்தில் உள்ள தாய்மார்களும் உலகத்துல வாழுகின்றார்கள். கணவனுக்கு எந்த முறையிலே ஹிதுமத்து செய்கின்றார்கள், கணவனுக்கு எந்த முறையிலே பணிவிடை செய்கின்றார்கள், கணவனுக்கு எந்த முறையிலே பயந்து நடக்கின்றார்கள் என்பதை பற்றியும் நாம் அறிவோம். ஆனா அதே நேரத்தில் என் அருமை பெரியோர்களே தாய்மார்களே சற்று மனதில எண்ணி பார்க்க வேண்டும். பீவி பாத்திமா அலி அல்லாஹு தஆலா அவர்கள் பெண்களுக்கெல்லாம் நாயகி, பெண்களுக்கெல்லாம் அரசி. சொர்க்கலோகத்தில் அதாவது நாளை கியாமத்துடைய நாளையில சொர்க்கலோகத்துக்கு பெண்களை சபாயத்து செய்து அழைச்சிக்கிட்டு முந்தி காவல் கொடுத்து அழைச்சிக்கிட்டு போக வேண்டிய சொர்க்க நாயகி அவங்க சபாயத்துல போகணும்.
அப்படி போகணும்னு சொன்னா நாம எப்படி நடக்கணும் என்பதை பற்றி சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த தனிப்பெரும் ஒரு சிறப்பு. இந்த ஜபரியத்தம்மாள் அவர்களும் பெண்ணா பிறந்தவர்கள். ஆனா அந்த பெண்மையினுடைய ஒரு தனி தன்மை என்ன? அந்த அம்மாளுடைய பயமும் பக்தியும் ஆண்டவனுடைய வணக்கமும் அவர்கள் இறைவன் மீது வைத்திருந்த ஒரு நேச விசுவாசமும் இந்த ஒரு தன்மையை கொண்டு பத்தினி தன்மையினுடைய ஒரு சிறப்பை கொண்டு அவங்க கேட்கின்ற துவாவை அல்லாஹ் உடனே கபூல் ஆக்கி கொடுத்தான். இதுதான் பெண்களுக்கு இறைவன் கொடுத்த தனிப்பெரும் ஒரு சிறப்பு. மறந்துவிடக்கூடாது. அருமை தாய்மார்களும் அது போன்று தன்னுடைய கணவருக்கு எதுமெத்தி செய்து தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய கணவருடைய மனதை சந்தோஷப்படுத்தி அவர்களுடைய மனதில எந்த விதமாவுடைய ஒரு எண்ணமும் இல்லாதபடி அவர்களுடைய மனதை மகிழ வைக்கின்ற ஒரு தன்மையோடு இறை வணக்கத்தோடு பயபக்தியோடு நடக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய துவாவை அல்லாஹ் நிச்சயமாக கபூலாக்கி வைப்பான். அதுபோல நம்முடைய பிவி ஃபாத்திமா அலி அல்லாஹு தஆலா அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். அதுபோலும் உலகத்தில் வாழ வேண்டிய பெண்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நடந்து காட்டினார்கள். அதுபோல நாமளும் நடந்தாதான் அந்த அம்மாவுடைய செவ்வாயத்து நம்மளுக்கும் கிடைக்கும் என்பதை பற்றி அருமை தாய்மார்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். இது மாதிரி பெண்களிலேயும் சிறப்புடைய பெண்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து நிறைந்த ஒரு சரித்திரம் தான் இந்த அலிபாதுஷாவினுடைய ஒரு சரித்திர வரலாறு. ஆனால் அந்த அலிபாதுஷாவினுடைய மனைவி அந்த ஜபரியத்தம்மாள் அந்த பத்தினி தன்மையினுடைய ஒரு சிறப்பு மீண்டும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு அல்லல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்றது இதையெல்லாம் விட்டு எந்த முறையில் அவர்கள் நீக்கி மீண்டும் அவர்கள் எந்த முறைக்கு ஆளாகின்றார்கள் என்ற ஒரு சிறப்பு தான் இந்த சரித்திரத்தினுடைய ஒரு கருத்து. ஆகையினால் அது போன்று இந்த சபரியத்தம்மாவுடைய ஒரு துவாவை கொண்டு அந்த சுல்மாராஜனுக்கு பீடிக்கப்பட்ட நோயும் பீடித்திருக்கின்ற ஒரு வேதனையும் கண்டு அதே நேரத்தில் மந்திரி அழைத்து சொல்லுகின்றார் சுல்மாராஜன், மந்திரி பிரதானியே இந்த பெண்ணை விடாத, இந்த பெண்ணுடைய அளவுக்கு ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டியில இந்த பெண்ணை பூட்டி வைத்து பசியாதபடி அன்ன ஆகாரத்தை கொடுத்து பாதுகாத்துவா. என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய நோய் சுகமடைந்து குணமடைந்து அதற்கு பின்னால இந்த பெண்ணை எப்படியாவது நாம் கல்யாணம் முடிக்கணும். ஆகையினால் இந்த பெண்ணை விட்டு விடாத என்று சுல்மாராஜன் சொன்ன. அதுபோல அந்த சபரியத்தம்மாவுடைய அளவுக்கு ஒரு பெட்டியை செய்து அதுல வைத்தவர்களை பாதுகாத்து பசியாதபடி உண்ணு உணவு கொடுத்து பாதுகாத்து வருகின்றார் அந்த சுல்மானுடைய அரமனையில. இந்த முறையிலே சபரியத்தம்மா சுல்மானுடைய கோட்டையிலே அடைபட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை விட்டு பிரிந்து சென்ற மக்களை கூட்டிக் கொண்டு போன அலிபாதுஷா தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் தானே பார்த்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் கொண்டு மக்களை நாம் இந்த முறையிலே பாதுகாக்க போகின்றோம் என்று அழைத்து போகக்கூடிய நேரத்தில் ரெண்டு பிள்ளைகளும் கண்ணீர் விட்டு அழுகின்றது. அருமை தந்தையே, எங்களுடைய பிதாவே வரக்கூடிய வழியிலே தாயை பிரிந்து விட்டோம். இப்போ நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு போகின்றீர்களே, எங்களுக்கு இந்த நேரத்தில் பசியோ போருக்கிறில்லை பாவா, என்ன செய்வோ அது செய்வோ உங்களுக்கு பசிக்கு ஆகாரம் வாங்கி தரலாம் மக்களே, அழாதீங்க. வாருங்கள் என்று அவசர அவசரமாக அழைத்து கொண்டு வெகு தூரத்தை கடந்து அப்புறமாக செல்லும் போது முன்னாலே மிசரு மாநகர் மேலே போரிலோ
ஊருக்குள்ள போனா உங்களுக்கு நல்ல விதமான ஆகாரம் கிடைக்கும், பசிக்கு ஆகாரம் கிடைக்கும், வாங்க என்று சொல்லி அழைச்சிக்கிட்டு போகும்போது அங்க எவ்வேறு கொண்ட ஒரு காட்சியை காண்கின்றார்களே, அந்த நாட்டுக்குள் போக வேண்டுமே. ஆனால் அவங்க போகின்ற வழிக்கும் அந்த நாட்டுக்கும் மத்தியில் நாட்டுக்குள் போக வேண்டுமே ஆனால் அவங்க போகின்ற வழிக்கும் அந்த நாட்டுக்கும் மத்தியில ஒரு பெரிய ஆறு ஓடுகின்ற, அந்த ஆறு தான் நீலாறு, நைல் நதி. அந்த நீலாற்றை கண்டதும் அலிபாஷா பார்த்தாங்க, ஆஹா ஆற்றை கடந்தல்லவா அக்கறை போக வேண்டும், அக்கறைக்கு போனால் அல்லவா அந்த ஊருக்குள் போகலாம். நாம எப்படி இந்த ஆற்றை கடந்து செல்வது, இருகரையும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றதே, இந்த வெள்ளத்தை கடந்து இந்த தண்ணியை கடந்து நாம் எப்படி அக்கறைக்கு போக போகின்றோம், மக்களை அழைத்து கொண்டு போக போகிறோம் என்று மதிமயங்கி அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு ஓடக்காரன் அக்கறையில உள்ள ஜனங்களை ஏற்றி இக்கரையில கொண்டு விடுகிறதும், இக்கரையில் உள்ளவர்களை ஏற்றி அக்கறையில கொண்டு விடுகிறதும், இது போன்ற ஒரு ஓடக்கார அக்கறையில் உள்ள ஜனங்களை ஏற்றி இக்கரைக்கு வந்து ஜனங்களை இறக்கி இக்கரையில் உள்ள ஆட்களை தான் ஓடத்தில் ஏற்றும் பொழுது அலி பாதிஷாவும் அவர்களுடைய மக்களுமாக ஓடி சென்று அந்த ஓடக்காரனிடத்திலே சொல்லுகின்றார்கள், அப்பா எங்களையும் உங்களுடைய ஓடத்தில் ஏற்றி அக்கறையிலே கொண்டு போய் சேர்த்து விடு என்று அலி பாஷா சொன்னார். அப்படி சொல்லும் போது அந்த ஓடக்காரன் சொல்லுகின்றான், ஓய் மனிதரே, என்னுடைய ஓடத்தில் ஏறி அக்கறைக்கு செல்ல வேண்டுமே ஆனா அதற்கு வேண்டிய காசு கொடுக்கணும், அதற்கு வேண்டிய நாங்கள் வைத்திருக்க வேண்டிய அந்த கட்டணத்தை கொடுக்கணும், கொடுத்தாத்த என் ஓடத்துல ஏற்றி அக்கறையில கொண்டு முடியும். ஆகையினால காசு இல்லாதபடி ஓசில போறாது, ஓசில ஓட ஓடாது என்று அந்த ஓடம் ஓட்டக்கூடிய சொல்லுகின்ற ஓடக்காரன் சொல்லுகின்றான். அதை கேட்டதும் அலி பாதிஷா அவனுடைய கண்களில் கண்ணீர் சிந்த அந்த ஓடக்காரனுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்ற, அப்பா ஓடக்காரா, யாங்களும் ரொம்ப தூரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய கையில காசும் இல்ல, பணமும் இல்ல, பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல, காசும் இல்ல, பணமும் இல்ல, பொண்ணும் இல்ல, பொருளும் இல்ல. உன்னுடைய உள்ளத்துல இறக்கம் உண்டாகி கருணை வைத்து என் கையில காசு இல்ல, பணம் இல்ல, பொன் இல்ல, பொருள் இல்ல, ஆகையினால தய கூர்ந்து என்னையும் என்னுடைய மக்களையும் உன்னுடைய ஓடத்துல ஏற்றி அக்கறையில கொண்டு போய் சேர்த்து விடுவா என்று அலி பாதிஷா அந்த ஓடக்காரனுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், கையில் காசும் இல்ல ஓடக்காரா, கடன் இல்ல ஓடக்காரா, கையில் காசும் இல்ல ஓடக்காரா, பசியால வாடுகின்ற மக்கள் முகத்தை பார்த்து உன்னுடைய ஓடத்துல ஏற்றி என் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்து விடு என்று அலி பாஷா அந்த ஓடக்காரிடத்திலே சொல்லுகின்றார்கள், கேட்கின்றார்கள். அதை கேட்டதும் அந்த ஓடக்காரன் கொஞ்சமா ஆகில அவனுடைய மனதிலே இவை இறக்கம் இல்லாதபடி சொல்லுகின்றான், போய் மனிதரே, காசு இல்லாதபடி என் ஓடத்துல நான் ஓசலை ஆட்டிக்கிட்டு போக மாட்டேன், அப்படி உனக்கு போகணும்னு சொன்னா ஆற்று இறங்கி போ, என் ஓடத்துல ஆட்டிக்கிட்டு போக மாட்டேன் என்று அந்த ஓடக்காரன் ஆத்திரத்தோடு சொன்னதும் அதை கேட்ட உடனே அலி பாதிஷா மனதில் நினைக்கின்றார்கள், இது ஆண்டவனுடைய ஒரு சோதனை தான், பரவாயில்ல, அல்லாஹு தஆலா ஆண்டவன் நம்முடைய நசீபில் எப்படி அமைச்சிருப்பானோ அப்படி நடக்கட்டும். ஆகையினால் நாம் எவ்வளவு கெஞ்சினோம், கேட்டோம், அவனுடைய ஓடத்தில் ஏற்ற நம்மளை மறந்துட்டான், ஆகவே கடைசியாக ஆத்திர இறங்கி போங்கன்னு சொல்லிட்டான். இதை விட நமக்கு உலகத்தில் என்ன இருக்கிறது? ஆகையினால ஆண்டவன் தந்த அந்த தத்துவத்தை கொண்டு, ஆண்டவன் தந்த அந்த வலுவை கொண்டு எப்படி நம்முடைய மக்களை நாம் காப்பாற்றியாக வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு, அந்த உறுதியோடு, அந்த நம்பிக்கையோடு மக்களே அழாதீங்க,
கவலைப்படாதீங்க. அவன் ஓடத்துல ஏத்தலன்னா அவன் போட்டும், அதை பத்தி பரவாயில்லை. எனக்கு ஆண்டவன் தந்த இந்த ஓட எனக்கு ரொம்ப உறுதியா இருக்கு. உங்களை நான் எப்படியாக இந்த ஆற்றை கடத்துவேன் வாருங்கள் என்று கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமாக அழைத்து சென்று மக்களை தானே பார்த்து சொல்லுகின்றார், மக்களே ஒன்றுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி மூத்த மகன் ஷம்சுத்தீனை தானே வைத்து விட்டு சொல்லுகின்றார், மகனே தம்பி கமரத்தீனை தூக்கிக்கிட்டு நான் ஆத்த கடந்து நீச்சில போய் அக்கறையில கொண்டு போய் கமரத்தீனை வச்சுட்டு நான் மீண்டும் திரும்பி வந்து நான் உன்னை அழைச்சுக்கிட்டு போறேன். அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் ஆற்றுக்குள் இறங்கி விடாதீர்கள், ஆற்றுக்குள்ள வந்து நீங்கள் இறங்கி விடக்கூடாது என்று மூத்த மகன் ஷம்சுத்தீனுக்கு தானே சொல்லி இளைய மகன் கமரத்தீனை தானே தூக்கி தோல்ல வைத்து கொண்டு மீண்டும் சொன்னாங்க, மகனே ஷம்சுத்தீனே என்ன நடந்தாலும் சரி ஆற்றுக்குள்ள வந்து இறங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த இளைய மகன் கமரத்தீனை தூக்கி தோல்ல வைத்து கொண்டு அலி பாதிஷாவாக கூடியவர்கள் அந்த கரை புறந்து ஓடக்கூடிய நீலாற்றிலே வந்து இறங்கிடுவார். அலி பாதிஷா வந்து இறங்கிடுவார். அலி பாதிஷா மகனையும் வைத்து கொண்டு இறங்கிடுவார். மகனையும் எப்படியும் அக்கறைக்கு போகணும், மக்களை காப்பாற்றணும் என்ற ஒரே எண்ணத்தோடு அவர்கள் உறுதியோடு அந்த மகளை தான் தூக்கி தொல்ல வைத்துக் கொண்டு அந்த எதிர்நீச்சல் அடித்து தண்ணியை தான் அவர்கள் கடந்து ஒரு வாழ் அக்கறைக்கு சென்றார். அக்கறைக்கு சென்று இளைய மகன் கமரதீனை கொண்டு போய் கொஞ்சம் தூரமாக வைத்து சொல்லுகின்றார், மகனே என் அருமை கண்மணியான கமரதீனே மூத்த மகன் உன்னுடைய அண்ணன் ஷம்சுத்தீனை போய் நான் தூக்கிட்டு வர்றேன். அது வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு ஆற்றுக்குள்ள வந்து இறங்கி விடக்கூடாது மகனே என்று சொல்லிவிட்டு அலி பாதிஷாவாக கூடியவர்கள் மீண்டும் அந்த ஆற்றுக்குள் தானே இறங்கி இம்மூத்த மகன் ஷம்சுத்தீனை எடுப்பதற்காக வேண்டி வேகமாக அவசர அவசரமாக அந்த தண்ணியில தான் நீந்தி வருகின்றார். அப்படி வரக்கூடிய நேரத்தில் நடு ஆற்றுக்குள் வேகமாக நீந்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பெயர் கொண்டு ஒரு காரணம் நிகழ்கின்றது. ஆனால் பயங்கரமா உடைய அந்த நைல் நதியிலே வசிக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு முதலையாக கூடியது மனிதருடைய வாடையை கண்டதும் மனிதருடைய வீச்சத்தை கண்டதும் அந்த பயங்கரமா உடைய முதலையாக கூடியது அலி பாதிஷாவை பிடிக்க வேண்டும் என்று அந்த ஆற்றுக்குள் எவ்வளவு வேகமாக வருகின்றது. ஆனால் வருகின்ற முதலை பீலாட்டியில வருகின்ற முதலை பீலாட்டியில அந்த பாரகூரமாவுடைய ஒரு முதலை
அதிபாதிசாவை பிடிக்க வேண்டும் என்று அந்த தண்ணீரில்தான் ரொம்ப வேகமாக நீந்தி வரக்கூடிய காட்சியை அதிபாதிசாவாக கூடியவர்கள் அந்த முதலா வரக்கூடிய ஒரு வேகமும் தண்ணீர் அலை மோதுகின்றதும் தன்னை பார்க்க எதிர்த்து வருகிறதும் இப்பேற்கொற்ற ஒரு பயங்கரமான காட்சியை தானே கண்டதும் அலி பாதிசாவாக கூடியவர்கள் மெய் மறந்து நின்றாவாக கூடியவர்கள் மெய் மறந்து காட்சியை கண்டதும் அலி பாதிஷாவுக்கு நீந்துவதற்கு சக்தி இல்லை, கைகால் சோர்ந்து விட்டது. ஆகா, நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆபத்து நம்மளை எதிர்நோக்கி வருகிறது என்று அலி பாதிஷாவாக கூடியவர்கள் அக்கறையில ஒரு மக இக்கரையில ஒரு மக நடு ஆற்றுக்குள்ளாமல் இந்த நிலையில நம்மை பிடிப்பதற்காக வேண்டி முதலில் வருகிறது. என்ன செய்வோம் என்று அலி பாதிஷா தான பதட்டம் பதட்டமாக நீந்த கூடிய நேரத்தில் அந்த பயங்கரமாவுடைய முதலை அதிக விரைவாகத்தானே வந்து அலி பாதிஷாவுடைய கணுக்காலை கவி பீடித்திடுமா பாதுஷாவை உடனே ஆலரி சத்தமிட்டு விட்டார்கள் அலி பாதுஷா. ஆஹா, ஆபத்து பிடித்து விட்டது. பயங்கரமாவுடைய முதலில் நம்முடைய கணுக்காரை கவி விட்டது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அலி பாதுஷா அலறி சத்தமிட்டு மக்களை தானே பார்த்து சொல்லுகின்றார். இந்த அருமை கண்மணியான மக்களே, ஷம்சுதீனே, கமருதீனே, ஒன்றுக்கு நீங்கள் மனதிலே கவலைப்பட வேண்டாம். ஆனால் பயங்கரமாவுடைய ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. நடு ஆற்றுக்குள் பெரிய முதலையாக கூடியது வந்து என்னுடைய கணுக்காலை கவி பிடித்து விட்டது. மக்களே, இனி நான் எப்படி இந்த முதலினுடைய பிடியை விட்டு தப்பிக்க போகிறேன் என்று அலி பாதிஷா அலறி நல்ல சத்தம் விடாதீர்கள் மக்களே, ஆற்றுக்குள் வந்து இறங்கி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அலி பாதுஷாவுடைய கணுக்காலை பிடித்த அந்த முதலை கவி கவி அவர்களுடைய முட்டுமலை விரைந்திரம் முழுங்கிவிட்டது. அலி பாதுஷா சொல்லுகின்றார், மக்களே, என்னுடைய கணுக்காலை கவி பிடித்த முதலை முட்டு வரைந்திரம் முழுங்கிவிட்டது. இனி தப்பிக்க முடியாது. ஆகினால் மக்களே என்று இரண்டு பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் இதை பார்த்த பாபா சொல்லுகின்ற வார்த்தையை கேட்ட அந்த ரெண்டு பிள்ளைகளும் தானே துடியாக துடித்து கண்ணீர் வடித்து பாபாவுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்ற தனிமை தந்தையே, ஆனால் வர வேண்டிய வழியில தந்தையை பிரிந்து விட்டோம், தாயை பிரிந்து விட்டோம்,
இப்ப வந்த இடத்திலேயோ உங்க நாடு ஆற்றுக்குள் முதலை பிடித்து கொண்டது. என்ன செய்வோம் யாதி செய்வோம் நாங்கள் இந்த தாரி நேரத்தில் என்ன செய்வோம் இந்த நிலையிலே நாங்கள் என்ன செய்வோம் பாவா பாவா என்று ரெண்டு பிள்ளைகள் ஆச்சரியக்கரியமாகத்தானே இருந்து கண்ணீர் விட்டு புலம்ப கூடிய காட்சியை கண்டாலி பாதுசாவுடைய உள்ளம் அப்படியே உருகி. அருமை மக்களே, அழுகாதீர்கள், சஞ்சலமடையாதீர்கள். ஏதோ அல்லாஹ்வுத்தால ஆண்டவன் அமைச்சபடி நடந்து விட்டது. ஆகையினால எந்த காரணத்தை கொண்டு மக்களை ஆற்றுக்குள்ள வந்து இறங்கி விடாதீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அலிப் பாதுஷாவுடைய கணுக்காலை பிடித்த அந்த முதலை அவங்களுடைய இடுப்பு வரைந்திருந்தால் அப்படியே இடுக்கி முழுங்கி விட்டது. இந்த நிலையில அலிப் பாதுஷா அந்த மீனாட்டுக்குள் முதலையினுடைய வாயில் அகப்பட்டு கொண்டவர்கள் மக்களை பார்த்து மீண்டும் சொல்லுகின்றார், மக்களே இடுப்பு வரைந்திரவ முதலை முடங்கி விட்டது, இனிமேல் நான் தப்பிக்க முடியாது. ஆகையினால் அருமை கண்மணியான மக்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஆற்றுக்குள் வந்து இறங்கி விடாதீர்கள், ஆற்றுக்குள்ளே வந்து விழுந்து விடாதீர்கள் மக்களே என்று அலி பாதுஷா அவங்களுடைய மனமெல்லாம் உருகக்கூடிய முறையிலே தன்னுடைய மக்களுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றார், புரண்டா மக்கா புரண்டா மக்கா இந்த பொல்ல முதல வாயில் பிடிபட்ட மீனாத்தில் புரண்டா மக்கா ஆற்றுக்குள் போகின்றேன், ஆனால் இனி இந்த முதலையினுடைய வாயை விட்டு மீற முடியாது. ஆகினால் மக்களை எந்த காரணத்தை கொண்டு ஆற்றுக்குள் வந்து இறங்கி விடாதீர்கள் என்று தன்னுடைய மக்களுடைய முகத்தை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் இதை கண்ட பார்த்த ரெண்டு பிள்ளைகளும் தானே துடியாக துடித்து கண்ணீர் வடித்து சொல்லுகின்றது, அருமை தந்தையே இந்த உலகத்தின் கண்ணில் எங்களுக்கு யார் ஆதரவாக இருக்கின்றார், யாருடைய ஒரு ஆதரவு இருக்கின்றது. ஆகையினால் அருமை தந்தையே இந்த உலகத்தினுடைய ஒரு வாழ்க்கையில் எங்களுக்கு இருந்த ஒரு துணையாக நீங்களும் முதலையினுடைய வாயில் அகப்பட்டு கொண்டீர்களே, நாங்க என்ன செய்வோம், இதற்கு இடமும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை, உதவி செய்வார் யாரும் இல்லை,
ஒரு ஆதரவும் இல்லையே, உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையே. எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நீங்களும் முதலியினுடைய வாயில் அகப்பட்டு கொண்டீர்களே, நாங்க என்ன செய்வோம்? ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு கூட இடமில்லாதபடி அக்கறையில் ஒரு மகனையும் இக்கரையில் ஒரு மகனையுமாக பிரித்து வைத்து நீங்க நடு ஆற்றுக்குள் முதலையினுடைய வாயில் அகப்பட்டு கொண்டீர்களே தந்தையே. எந்த இரண்டு பேர்களும் தானே கண்ணீர் விட்டு பாபாவுடைய முகத்தை பார்த்து பார்த்து அழுகின்றார். இந்த நிலையிலே முதலையாக கூடியது அலி பாதிசா அவர்களை தானே கழுத்து அளவு மட்டும்தானே கணக்காக முழுங்கி விட்டது. அலிபாஷா அவருடைய தலை மட்டும் மிச்சமாக இருக்கிறது. இந்த நிலையில அலி பாதிசா மக்களுடைய தீதாரை பார்த்து சொல்லுகின்றார், மக்களே முதலை முடுங்கி விட்டது, இனிமேல் மீள முடியாது. இறுதியான ஒரு நேரம் கடைசியா உங்களுக்கு சொல்லுகின்றேன் மக்களே, ஆனா எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் ஆற்றுக்குள் வந்து இறங்கி விடாதீர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ஆண்டவனுடைய உதவி உண்டானார், அவனுடைய ஒரு கிருபை உண்டானார், மீண்டும் உங்களுடைய தீதாரை காணுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் மக்களே. ஆகையினால் இறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுடைய தீதாரை பார்த்து சொல்லுகின்றேன். ஆகையால் மக்களை எந்த காரணத்தை கொண்டு மாற்றுக்குள் இறங்கி விடாதீர்கள் என்று தன்னுடைய மக்களுக்கு சொன்னார்கள். இதை கேட்ட ரெண்டு பிள்ளைகள் அப்படியே அலறி துடித்து கண்ணீர் வடித்து தந்தையினுடைய முகத்தை பார்த்து சொல்லுகின்றது, அருமை பிதாவே, இன்று கண்டு உங்கள் முகத்தினால் முதலையது கல்வி பிடித்தாலி பாதுசா அவனுடைய தலையை மட்டும் அப்படியே துண்டா நறுக்கி விட்டு அவங்களுடைய உடலை முழுங்கி கொண்டு ஆந்திரம் முதலையாக கூடிய சென்று விட்டது. இந்த நிலையிலே ரெண்டு பிள்ளைகளும் அக்கறை இக்கறையுமாக இருந்து பாபாவுக்கு ஏற்பட்ட நிலையை தானே பார்த்து பார்த்து கண்ணீர் வடித்து ஷம்சுதீன் கமருதீனை பார்த்து கமரத்தின் சம்சதியை பார்த்து ரெண்டு பிள்ளைகளும் பரிதாபமான முறையிலே அழுது கொண்டிருக்க வேண்டிய காட்சியை யார் பார்க்கின்றா? ஓடக்காரன். ஓடக்காரன் அக்கறையும் இக்கறையுமாக ஆள்களை கடத்தி விடுகின்ற அந்த ஓடக்காரனுடைய உள்ளம், அவனுடைய மனம் வேதனைப்படுகின்ற. ஆகா, நாம ஒரு பெரிய தவறு செய்துட்டோம். இந்த வந்த இந்த மனிதனையும் இந்த மக்களையும் நம்முடைய ஓடத்தில் ஏற்றி அக்கறைக்கு சேர்க்காதபடி ஓடக்காரன் சொல்லுகின்றான், நாம் அவர்களை நம்முடைய ஓடத்தில் ஏற்றி அக்கறைக்கு சேர்க்காதபடி இருந்தது ஒரு பெரிய தவறாகிவிட்டது. அப்படி நாம் சேர்க்காத ஒரு காரணத்தை கொண்டு அந்த பெரிய மனிதர் ஒரு மகனை இக்கறையும் ஒரு மகனை அக்கறையுமாக வைத்து நடு ஆற்றுக்குள் வரும் பொழுது முதலில் அவர்களை பிடித்துக் கொண்டு போய்விட்டது. ஆனால் இப்ப இரண்டு பிள்ளைகளும் தனித்தனியாக பிரிந்து விட்டது. ஆனா இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது நாம் அல்லவா? ஆகையினால் நாம் செய்த தவறுக்கு, நாம் செய்த ஒரு பெரிய ஒரு குற்றத்திற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்? ஆனால் இந்த ஒரு குற்றத்துக்கு பரிகாரமாக நாம் ஒன்று செய்ய வேண்டும். இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஒன்றாக சேர்த்து அந்த ரெண்டு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அப்பந்தான் நாம் செய்த ஒரு குற்றத்துக்கு ஈடு இணையாகும் என்று சொல்லி உடனே அந்த ஓடக்காரன் அக்கறை இருக்கின்ற சம்சுதீனை தான ஓடத்திலே ஏற்றி அக்கறைக்கு கொண்டு சென்று அக்கறை இருக்கின்ற கமலத்தீனை தானே அழைத்துக் கொண்டு அந்த ஓடக்காரனாக கூடிய தன்னுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்து ரெண்டு பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகின்ற நாளையிலே வளர்த்து
அந்த ஓடக்காரன் கண்ணும் கருத்துமாக சம்சுதீனையும் அமரதீனையும் வளர்த்து வருகின்றான். அப்படி வரவேண்டிய நாளையில் முதலை முழுங்கி சென்ற அலி பாதுஷாவுடைய தலை மட்டும் அந்த நைல் நதியில, அதாவது அவங்களுடைய தலையுடைய சதிகள் எல்லாம் தான் காலியாகி அவங்களுடைய மண்டை ஓடு மட்டும் ஒரு மனதிலே கிடக்கின்றது. அப்படி கிடக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய நபி ஒரு நாள் அன்றி மிசர் நாட்டுக்கு, மிசர் நாட்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி அந்த ஆற்றை கடந்து செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வாழ்ந்தோடிய மனதிலே கிடக்கின்ற அலி பாதுஷாவுடைய மண்டை ஓட்டிற்கு அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்தார். கொடுத்த உடனே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, அலி பாதுஷாவுடைய அந்த மண்டை ஓடாக கூடிய என்று சொல்லுகின்றதே ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் மண்டையோடு சலாம் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஈசா நபியே என்று உடனே சலாத்துக்கு பிரிதி சொல்லி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது அங்கு யாரையும் காணவில்லை, மக்கள் மனிதரை காணவில்லை. நமக்கு யார் சலாம் சொன்னார்கள் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் திரும்பினார்கள். இரண்டாவது முறையும் அது சலாம் சொன்னது. இரண்டாவது முறையும் பிரிந்து சொல்லி மீண்டும் திரும்பி பார்த்தார்கள், ஆளை காணவில்லை. மூன்றாவது முறையாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லி அந்த மண்டை ஓடு பேசுகின்றது. அப்பதான் பார்த்தார்கள் மண்டை ஓடு பேசுகின்றது. அதே நேரத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், நீங்கள் யார் என்று. அப்பொழுது அந்த மண்டை ஓடு பதில் சொல்லுகின்றது, யா ஈசா நபி அவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, நான் தான் அலி பாதுஷா. ஆகையினால் அல்லாஹ்வுடைய நபியே, அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் இடத்திலே நீங்கள் துஆ செய்து மீண்டும் நான் மறுஜென்மமாக புனர்ஜென்மமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், என்னுடைய மனைவி மக்களை காண வேண்டும், அதற்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று அலி பாதுஷாவுடைய மண்டை ஓடு வேண்டுகின்ற பொழுது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை கேட்டு அவங்களுடைய மனம் ரொம்ப சந்தோஷமாகி ஆதி பெரியோ படைத்தவனே என்னாலும் உள்ளவனே, என்னை எல்லாம் படைத்தவனே என்னாலும் அவர்களுக்கு நீ மீண்டும் ஹயாத்தை கொடுக்க வேண்டும், ஆக்க வல்லவன், அழிக்க வல்லவன், இன்னும் மௌத்தானவர்களை ஹயாத்தாக்க கூடியவன், ஹயாத்தோடு இருப்பவர்களை மௌத்தாக்க கூடியவன், சர்வ சக்தியும் படைத்த இறைவா, இவர்களுக்கு நீ மீண்டும் ஹயாத்தை கொடுக்க வேண்டும் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே துவா இருந்தார்கள். அவங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூலாக்கி கொடுத்தார். மீண்டும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவா பொறுத்தி கொண்டு அலி பாதுஷா அவர்களுக்கு மீண்டும் ஹயாத்தை கொடுத்து மறு ஜென்மமாக புனர் ஜென்மமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் மௌத்தை ஹயாத்தாக்கி கொடுத்தான். நபி ஈசாவுடைய துவா பரக்கத்தை கொண்டு அலி பாதுஷா மறு ஜென்மமாக அவர்களை அழைத்து கொண்டு உடனே அலி பாதுஷா அவர்களை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒன்றாக அவர்களை அழைத்து சென்று அந்த மிசர் நாட்டுக்கு கொண்டு போய் அவர்களுக்கு ஈமான் கொண்ட அந்த மக்களுடைய மத்தியில அலி பாதுஷாவை கொண்டு போய் என்று சொல்லுகின்றார்கள். இவர்கள் ஷாம் நாட்டிற்கு அதிபதியாவுடையவர்கள்,
அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறுகள் இப்படி. ஆகையினால் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவர்கள் மறு ஜென்மமா ஹயாத்தாக வந்திருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் எல்லோரும் அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மிசர் நாட்டுக்கு அரசராக ஆக்கி வைத்தார் அலி பாதிஷாவை. அரசராக ஆக்கி வைத்தார் அலி பாதிஷாவை. மிசர் நாட்டுக்கு அவர்களை மீண்டும் ராஜாவாக ஆக்கி வைத்தார்கள். ஆக்கி வைத்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலி பாதுஷாவுக்கு ஒரு இஸ்மியும் சொல்லி கொடுத்து, அதாவது அலி பாதுஷா அவர்களை இந்த இஸ்மை கொண்டு தீராத நோய்களை மாறாத பிணிகளை மாற்றி வைக்கலாம், அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கின்றது இந்த துவாரை கொண்டு என்று அந்த துவாரை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த மக்கள் மத்தியில் அரசராக ஆக்கி வைத்து சென்றார்களாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். நபி ஈசாவுடைய துவா பொருட்டை கொண்டு அலி பாதுஷா மிசர் நாட்டில் ராஜாவாக நீதியாக நேர்மையாக இருந்து வாழ்ந்து அரசாட்சி புரிகின்ற ஒரு சிறப்பை கண்டு மக்கள் எல்லாம் ரொம்ப ஆவல் கொண்டு அவர்களுக்கு வேண்டிய ஹிதுமத்தும் வேண்டிய அவர்களுக்கு அடிவனை படிவனை மரியாதையும் செய்து அவர்களை மன்னராக ஏற்று மக்கள் எல்லாம் ரொம்ப சுபீட்சமாக வாழ்ந்து வர வேண்டிய நாளையில் இந்த ஓடக்காரர் ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு போய் வைத்து வளர்த்து வருகின்றானே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாலிபத்துடைய பயன். ஆனால் அந்த ஓடக்கார் நினைக்கின்ற நம்ம நாட்டில் புதிதாக ஒரு ராஜா இருந்து அரசாட்சி புரிகின்றார். இந்த மக்களை பார்க்கும் போது அரச குலத்தில் உள்ள பிள்ளைகளை போல் இருக்கிறது. இந்த பிள்ளைகளை கொண்டு போய் அவர்களிடத்தில் நாம கேட்போமையானா நிச்சயமாக அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு தகுந்த ஒரு உத்தியோகத்தையும் கொடுப்பார்கள், நாமளுக்கு வேண்டுமான ஒரு பணங்காசும் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு ரெண்டு பிள்ளைகள் சம்சத்தில் கமரத்தில் ரெண்டு பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு வந்து அரசரிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்த உடனே அலி பாதுஷா ரெண்டு பிள்ளைகளுடைய ஒரு சிறப்பையும் ரெண்டு பிள்ளைகளுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே கண்டு ரொம்ப சந்தோஷமானார்கள் அலி பாதுஷா. ஆனா தந்தைக்கு பிள்ளை என்று தெரியாது, பிள்ளைக்கு தந்தை என்று தெரியாது. இந்த நிலையிலே ரெண்டு பிள்ளைகளுடைய ஒரு அந்தஸ்துக்கு தகுந்த முறையில ஒரு உத்தியோகத்தையும் கொடுத்தார்கள். என்ன உத்தியோகத்தை கொடுத்தார்கள்? கப்பத்துறைமுகத்துல ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய பொருளை கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை ரெண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்தார்கள். அந்த பொறுப்பை ஏற்று ரெண்டு பிள்ளைகளும் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்த்து வருகின்றது. அப்படி ரெண்டு பிள்ளைகளும் உத்தியோகம் பார்க்க வேண்டிய நாளையில் எல்லாத்துக்கும் மூத்த மகன் அபுசேனா ஊரெல்லாம் சுத்தி எம்பெருமுத்தி என்று சொல்லி அங்கே வந்து சேருகின்றான். தந்தையினுடைய முன்னிலையிலே வந்து சேர்ந்து அந்த அலிபாஷா இடத்திலே கேட்கின்றார், மன்னரே எனக்கும் உங்களுடைய அரசாங்கத்தில் ஒரு உத்தியோகத்தை தர வேண்டும் என்று. ஆனால் அபுசனாவுடைய ஒரு திரேக திரகாத்திரத்தையும் அவருடைய ஒரு பாடியையும் அவருடைய ஒரு வலிமையும் கண்டு அலி பாதுஷா அவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தார். என்ன பொறுப்பு? படைகளுக்கெல்லாம் தளபதியாக படைகளுக்கெல்லாம் கர்னலாக ஒரு உயர்ந்த உத்தியோகத்தை கொடுத்தார் அலி பாதுஷா. அந்த பொறுப்புல அபுசனா இருக்கின்றார். இந்த நிலையில அலி பாதுஷாவுடைய ஒரு அரசாட்சி ரொம்ப நீதமாக மிசர் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தீராத நோய்களை மாறாத பிணிகளை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி கொடுத்த அந்த இஸ்மை கொண்டு நோய்களை தீர்த்து வருகின்றார். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்த அரசர் சகல விதையில் சகல முறைகளிலேயும் அவர்கள் ரொம்ப தெரிந்து தேர்மையுடையவர்கள் தேர்ந்தவர்கள் என்று மக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய முறையில் இருக்கும் போது அலி பாதுஷா மீண்டும் ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். அதாவது பறைசாற்றக்கூடியவர்களை விளம்பரப்படுத்தக்கூடியவர்களை அழைத்து பக்கத்து நாடுகளிலும் சென்று விளம்பரப்படுத்திட்டு வாங்க. மிசர் நாட்டில் புதிதாக ஒரு ராஜா அரசாட்சி புரிகின்றார், தீராத நோய்களை தீர்த்து வைக்கின்றார், மாறாத பிணிகளை மாற்றி வைக்கின்றார் என்று விளம்பரப்படுத்தி வாருங்கள் என்று அனுப்பி வச்சாங்க. அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த விளம்பரக்காரர்கள் எல்லாம் பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் சென்று அது போலவே இந்த சுல்மா ராஜா ஆண்டு கொண்டு இருக்க வேண்டி ஈராக்கு பட்டணத்துக்கும் சென்று விளம்பரப்படுத்தினார். இந்த விதமாக மிசர் நாட்டில் புதிதாக ஒரு ராஜா இருக்கின்றார், தீராத பிணிகளை தீர்த்து வைக்கின்றார், மாறாத பிணிகளை மாற்றி வைக்கின்றார் என்று விளம்பரப்படுத்தக்கூடிய செய்தி சுல்மா ராஜனுக்கும் எட்டியது. இது தெரிந்த உடனே அந்த சுல்மா ராஜன் மந்திரியை தானே அழைத்து சொல்லுகிறான், ஏ மந்திரி வா. அதாவது மிசர் நாட்டில் புதிதாக ஒரு ராஜா வந்திருக்கின்றாராம், தீராத நோய்களை தீர்த்து வைக்கின்றாராம், மாறாத பிணிகளை மாற்றி வைக்கின்றாராம்,
உடனடியாக நாமளும் அந்த நாட்டுக்கு சென்று நம்முடைய நோயை தீர்த்துவர வேண்டும். அதற்கு நம்முடைய பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அந்த சுமராஜன் மந்திரியை தான அழைப்பி சொல்லிடுவாரே மன்னன் அவன் மந்திரையை தான அழைத்து சொல்லிடுவான் மன்னவனும் மன்னன் சொன்ன வார்த்தையடி மந்திரையுடன் அவன் அரசருடன் ஆணைப்படி அவருடைய உத்தரவுப்படி மிசர் நாட்டுக்கு செல்வதற்கு வேண்டிய பயண ஏற்பாடுகளை எல்லாம் செய்து முடித்தான். முடித்த உடனே சொல்மாராஜன் சொல்லுகின்றான், மந்திரி, அதாவது நாம் அந்த நாட்டுக்கு போவதோடு மட்டுமல்ல, போய் நோயை குணப்படுத்தி அந்த நாட்டிலே வச்சு நாம பெட்டில பூட்டி வச்சிருக்கோமே அந்த சபரியை தந்த பெண்ணை அங்க வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வரணும். ஆகையினால் அந்த பெட்டியை தூக்கி கொண்டு கப்பல்ல என்று சொல்லி அது போலதான வேண்டுமான ஜனங்களையும் ஏற்றிக்கொண்டு சுமராஜனும் மந்திரி மற்றும் உள்ளவர்களுமாக பயணப்பட்டு கப்பல் ஆகக்கூடியது மிசர் நாட்டு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்ததும் அதுபோன்று அந்த கப்பலில் உள்ளவர்களை எல்லாம் தானே கப்பலை விட்டு வெளியாக்கி பெட்டியிலே பூட்டி வைத்திருக்கின்ற சபரியத்தம்மாக எடுத்து கொண்டு வந்து கப்ப துறைமுகத்தில் வைத்ததும் கப்ப துறைமுகத்துக்கு காவலாக இருக்கக்கூடிய ஷம்சுத்தீன் கமரத்தீன் ரெண்டு பிள்ளைகளும் சொல்லுகின்றார்கள், வரக்கூடியவர்களே, இந்த பெட்டிக்குள் என்ன பொருள் இருக்கின்றது? இந்த பெட்டியை அரசாங்கத்துக்கு கொண்டு போக வேண்டுமையானால் அரசருடைய உத்தரவு வந்ததற்கு பின்னாலதான் இந்த பெட்டியாக கொண்டு போக வேண்டும். அது வரைக்கும் இது எங்களுடைய பொறுப்பில் இருக்க வேண்டும், நீங்க மட்டும் போகலாம் என்று பிள்ளைகள் சொன்னது. அதை கேட்டதும் சுல்மாராஜன் சொல்லுகின்றான், காவலர்களே, பெட்டிக்குள் மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்கிறது. ஆகையினால் அரசருடைய ஆணை வருவரெந்திரமும் பெட்டிக்கு பொறுப்பு நீங்கதான் என்று சொல்லிவிட்டு அரசன் மந்திரி மற்றும் உள்ளவர்களால் துணை பெயர்களும் அரசாங்கத்துக்கு சென்று விட்டார்கள் அரச சபைக்கு. அதே நேரத்தில் இந்த இரண்டு பிள்ளைகளும் பெட்டி கருகாமையில் தான் இருக்கும் போது கமரத்தீன் அந்த பெட்டியிலே சாய்ந்து கொண்டு கடலையே பார்த்த அவர்கள் இருக்கும் போது ரொம்ப சோர்வாக அந்த பெட்டியிலே சாய்ந்து கொண்டு கடலையே பார்த்து கொண்டிருக்கின்ற கமரத்தீன் ஒரு காட்சியை கண்டார். என்ன காட்சி? ஒரு மீன் குத்தி பறவை கடலிலே விழுந்து ஒரு மீனை கொத்தி கொண்டு மீண்டும் பறந்தது. அப்படி பறந்து செல்லும் போது அதனுடைய சொண்டில இருந்த மீன் மீண்டும் தவறி கடலிலே விழுந்து விட்டது. இதை கண்டதும் கமரதீன் ஆகக்கூடியவர்கள் கலகலம் என்பதாக சிரித்து விட்டார்கள். கலகலம் என்று சிரித்ததும் அதே நேரத்தில் ஷம்சுத்தீன் மூத்தவர் தம்பி கமரதீனை பார்த்து சொல்லுகின்றார், தம்பி கமரதீனே, நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய வாழ்வை, நம்மளுடைய நிலையை நாம் இருக்கின்றவர் தன்மையை எண்ணி பார்த்தால் என் அருமை தம்பி கமரத்தீனே, உனக்கு சிரிப்பு தான் வந்திடுமோ? என் சகோதரனே, சிரிப்பு தான் வந்திடுமோ? சிரிப்பு தான் வந்திடுமோ? தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகின்றார் மூத்தவர் ஷம்சுத்தீன். இதை கேட்டதும் அப்ப சொல்லுகின்றார் கமரத்தீன், அண்ணன், நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன கஷ்டம், நம்ம அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்றோம்,
நம்மளுக்கும் நிம்மதியான முறையில நம்மளுக்கு வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கின்றது, வேலைக்கு வேலை நம்மளுக்கு தகுந்த உணவுகள் கிடைக்கின்றது, நமக்கு என்ன கஷ்டம் என்ன என்று சொல்லும் பொழுது அப்பந்தான் மூத்தவர் சம்சுத்தி சொல்லுகின்றார், தம்பி நம்முடைய வாழ்வு என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன, நம்முடைய அரசு பரம்பரை என்ன, நாம் வர வேண்டிய வழியிலே நடந்த ஒரு தன்மை என்ன என்பதை பற்றி ஆதியோடந்தமாக எல்லா விவரத்தையும் தம்பிக்கு விளக்கி சொன்னார் சம்சுத்தி. இப்படி நம்முடைய வாழ்க்கை தம்பி, நம்முடைய பாபாவை நம்முடைய கண்ணுக்கு முன்னால முதலை பிடித்து கொண்டு போனது, வருகின்ற வழியிலே சுல்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு சண்டால பாதக நம்முடைய தாயை கோட்டைக்குள் தம்பி நம்மளை வெளியே தள்ளி கதவடைத்தார். ஆகையினால் அப்படி தள்ளி அடைக்கப்பட்டு நம்முடைய தாய் உயிரோடு இருக்கின்றார்களோ அல்லது இறந்து விட்டார்களோ எல்லாம் நிலைக்கு ஆளானார்களோ தம்பி, இதையெல்லாம் எண்ணி பார்த்தால் நமக்கு சிரிப்பு வருமா தம்பி என்று சகோதரன் அந்த சம்சதி தம்பியை பார்த்து சொல்லுகின்றார். இதை கேட்டவுடனே அமரத்தினுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. இப்படி வெளியே இரண்டு பிள்ளைகளும் பேசக்கூடிய சம்பாஷணையை யார் கேட்கின்றார்? பெட்டிக்குள் இருக்கின்ற கேட்கின்றார். ஆண்டவனே, வெளியில நடக்கின்ற ஒரு சம்பாஷணையை பார்க்கும் போது கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையை போன்றல்லவா தெரிகின்றது, நம்முடைய மக்களை போன்றல்லவா தெரிகின்றது. ஆகையினால் வெளியிலே இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் தான், நம்முடைய மக்கள்கள் தான். ஆகையினால் நாம் எந்த முறையில நம்முடைய மக்களை பார்க்க போகின்ற நம்மளை பெட்டிக்குள் வைத்து கூட்டி இருக்கின்றார்களே சந்தாள பாதகர்கள் என்று பெட்டிக்குள் இருக்கின்ற அந்த சபரியத்தம்மாள் அவர்கள் உடனே இறைவன் இடத்திலே வேண்டுகின்றார்கள், ஆண்டவனே ரஹ்மான் ஆகிய வல்லவனே, நான் பத்தா பத்தினியாக உத்தமியாக இந்த உலகத்தினால் வாழ்ந்தேனே, ஆனால் இந்த நேரத்தில் பூட்டி வைத்திருக்க இந்த பெட்டால் இரண்டாக உடைய வேண்டும், என்னுடைய மக்களை காண வேண்டும் என்று அந்த சபரியத்தம்மாளாக கூடியவர்கள் ஆதி பெரியவனிடம் இருந்தார்கள். உடைய வேண்டும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும், இரண்டாய் உடைய வேண்டும் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். இறைவா, உடனே இந்த பெட்டி இரண்டாக உடைய வேண்டும், பெற்றெடுத்த மக்களை காண வேண்டும், என்னுடைய கல்பார உளமாற மக்களுடைய தீதாரை பார்க்க வேண்டும். இறைவா, எனக்கு நீதான் கிருபை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. அந்த பட்டினியினுடைய ஒரு துவாவை கொண்டு பூட்டி இருக்கின்ற அந்த பெட்டியாக கூட அப்படியே சுக்கு நூறாகத்தானே நொறுங்கி வெடித்தது. வெடித்த உடனே பெட்டிக்குள் பூட்டி வைத்திருக்கின்ற அந்த சபரியத்தம்மாள் அப்படியே மீண்டும் எழுந்திருத்தார். இந்த காட்சியை கண்டதும் மக்கள் அப்படியே திடுக்கிட்டு விட்டார்கள். ஆகா, இது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது! அழகான ஒரு தாய் பெட்டிக்குள்ளிருந்து வருகின்றார்களே, இவங்க யாரோ எவரோ என்று அறியாது தெரியாது தகித்து நிற்கும் பொழுது பெட்டியை விட்டு வெளியே வந்த அந்த சபரியத்தம்மாவுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் ததும்ப மக்களுடைய தீதாரை பார்த்து சொல்லுகின்றார், என் அருமை கண்மணியான மக்கள்களே, சற்று முன்பதாக நீங்கள் இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டிருந்தீர்கள் செய்தி, அதை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் என்று அந்த சபரியத்தம்மாள் கேட்க, அதுபோலவே அந்த சம்சத்தியின் கண்களில் கண்ணீர் சிந்த தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை சொல்ல, இதை கேட்டவுடனே நின்று கொண்டிருந்த அந்த சபரியத்தம்மா தன்னுடைய கணவரை அலி பாதுதாவை முதலை பிடித்து கொண்டு போய்விட்டது என்று சொன்ன உடனே மயங்கி நல்ல வேண்டிடுவாரியும் அப்படியே மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். மீண்டும் தான் தெளிவு ஏற்பட்டு எழுந்திருத்து கணவரை முதலை பிடித்து கொண்டு போய்விட்டது என்று சொன்னது அப்படியே துடியாக துடித்து சொல்லுகின்றார், மக்களே என்னை தெரியவில்லையா, என்னை உங்களுக்கு புரியவில்லையா என்று அந்த சபரியத்தம்மாள் சொல்லுகின்றார். யாரை பார்த்து நீங்கள் இது நேரம் தாயை அந்த சுல்மா ராஜன் பிடித்து அடைத்துக் கொண்டார் என்று சொன்னீர்களோ அந்த தாய் நான் தான், உங்களுடைய தாய் நான் தான், நான் தான் சபரியத்து, இங்கு வந்திருக்கக்கூடியவன் தான் சுல்மான் என்று சொன்ன உடனே இதை கேட்டதும் ரெண்டு பிள்ளைகளும் அப்படியே ஆச்சரியமடைந்து விட்டார்கள்.
சிலம் அப்படியே ஆச்சரியமடைந்து விட்டார்கள். அம்மா, ஆனால் அப்படி எங்களுடைய தாய் என்பதாக சொல்லுகின்றீர்கள், ஆனால் நடந்த சம்பவங்கள் இப்படி என்று சொன்னதும் எல்லா விவரத்தையும் அந்த அம்மா விளக்கி சொன்னார்கள். அதை கேட்டவுடனே தாய்க்கு பிள்ளை என்றும் பிள்ளைக்கு தாய் என்றும் தெரிந்தவுடனே ரெண்டு பிள்ளைகளும் தன்னுடைய பெற்ற தாயைத்தான் அப்படியே பிடித்து கண்ணீர் வடித்து சொல்லுகின்றது, என்னை பெற்ற தாயங்கம்மா நீங்கள் ஒன்றுக்கும் மனதில் கவலை வேண்டாம் மாதாவென்றாம் உங்கள் மனதில் கவலை வேண்டாம் மாதாவென்றாம் அம்மா உங்களுடைய மனதில் கவலை வேண்டாம், ஆனால் தந்தையை முதலில் உடைத்து கொண்டு போய்விட்டது என்பதாக உங்களுடைய உள்ளம் வேதனைப்பட வேண்டாம். உங்களுடைய மக்கள் நாங்கள் இருக்கின்றோம், எங்களுடைய உடலிலே உயிர் இருக்கும் காலம் எல்லாம் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரைந்திரமும் உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை. அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்க இருக்க வேண்டிய ராஜா ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நீதியானவர், வாருங்கள் உண்மையை சொல்லி அந்த சுல்மாராஜனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அம்மா வாருங்கள் என்று தன்னுடைய தாயை தானே அழைத்து கொண்டு அவசர அவசரமாக அலி பாதுஷாவினுடைய முன்பதாக ரெண்டு பிள்ளைகளும் தானே ஓடோடி வந்து தாயை கொண்டு வந்து நிறுத்தி மன்னராகி அலி பாதுஷாவை பார்த்து சொல்லுகின்றது, எங்க நாட்டை ஆளக்கூடிய பாதுஷாவே மன்னரே சற்று பொறுங்கள், அவனுடைய நோயை குணப்படுத்தாதீர்கள், அதற்கு முன்பதாக சின்ன ஒரு விளக்கம் இருக்கிறது. அதை கேட்டு அந்த சண்டாள பாவி அந்த சுல்மாராஜனுக்கு தகுந்த ஒரு தண்டனையை கொடுக்கணும் என்று அந்த ரெண்டு பிள்ளைகளும் சொன்னதும் இருப்பவர்களும் அப்படி ஆச்சரியத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பாதுஷா சொல்லுகின்றார், அருமை கண்மணிகளே என்ன காரணம், என்ன நடந்தது என்று கேட்கும் பொழுது அப்ப சொல்லுகின்ற ரெண்டு பிள்ளைகளும், இதோ இருக்கின்றார இந்த கொடியவன், இந்த பாதகன், இவன் தான் சுல்மாராஜன், ஈராக் நாட்டின் அதிபதி, ஆனால் நாங்களும் எங்களுடைய தாய் தந்தை அலி பாதுஷாவும் வர வேண்டிய வழியிலே இவன் நாட்டிலே வந்து தங்கி இருந்தோம், அன்னச்சத்திரம் கட்டி தர்மம் வழங்கின சண்டாள பாவி அவனுடைய தர்மத்துக்கு சென்ற இடத்துல பெரிய கர்மத்தை கையேந்தி விட்டா இந்த பாதகன், நடந்த சம்பவங்கள் என்ன என்று எல்லா விவரத்தையும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் அரசருக்கு ஆதியோடந்தமாக விளக்கி சொல்லியன். அதை கேட்டவுடனே அலி பாதுஷாவுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது, ஆண்டவனே ஆனால் நாமல் யாரை காண வேண்டும் என்று இந்த உலகத்தின் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல துவா செய்தோமோ அந்த துவாவை அல்லாஹ் நமக்கு கபூல் ஆக்கி கொடுத்து விட்டார். வந்திருக்கின்றது நம்முடைய மனைவி, நம்முடைய இடத்திலே வேலை செய்து கொண்டிருக்க வேண்டியது நம்முடைய மக்கள் என்று அலி பாதுஷாவுக்கு தெரிந்ததும் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் சிந்துகின்றது. உடனே ரெண்டு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகின்றார்கள், மக்களே என்னை தெரிகின்றதா, என்னை பாருங்கள், நீங்கள் யாரை முதலை பிடித்துக் கொண்டு போய்விட்டது என்பதாக சொன்னீர்களோ அவர்தான் நான், நான் தான் அலி பாதுஷா என்று அரசராக இருக்க வேண்டிய அலி பாதுஷா கண்களில் கண்ணீர் சிந்த மக்களுட முகத்தை பார்த்தீர்கள் மன்னராகி பாதுஷாவும் மக்களுட முகத்தை பார்த்தீர்கள் மன்னராகி பாதுஷாவும் நடந்ததோரே விவரம் அதை தெளிவுடனே சொல்லிடுவார் மக்கள் முன்னே சொல்லிடுவார்கள் மனதில் இருந்தார்கள் மக்களிடம் சொல்லிடுவார். அலி பாதுஷா நடந்த விவரத்தை எல்லாம் மக்களுக்கு சொன்னாங்க, சொன்ன உடனே ரெண்டு புள்ளிகளும் சொல்லுகின்றது, மன்னரே நீங்க நீதி மன்னர், நேர்மையானவர், நல்ல ஒரு இதுக்கு தகுந்த ஒரு பரிகாரத்தை சொல்வீர்கள் என்று உங்களிடத்துல வந்து சொன்னோம், இப்ப நீங்களும் இந்த இடத்துல நீதி தவறுகின்றீர்களே, எங்க கண்ணுக்கு முன்னாலே எங்களுடைய பாபாவை முதல பிடிச்சுக்கிட்டு போச்சு, நாங்க கண்ணால பார்த்தோம், நான் தான் அலி பாதுஷான்னு சொல்றீங்க, நாங்க எப்படி நம்ப முடியும் என்று பிள்ளைகள் சொன்னாங்க. அதே நேரத்தில் அலி பாதுஷா சொன்னார்கள், உண்மைதான் வாஸ்தவம், ஆனா முதலை பிடித்து கொண்டு போனது உண்மை,
இறந்த சம்பவம் இப்படி என்று எல்லா விவரத்தையும் விளக்கி சொன்னான். அதற்கு ஆதாரமாக அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வந்து கூடி சொல்லுகின்றார்கள், அருமை கண்மணிகளே உண்மை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்களுடைய துவா பொருட்டை கொண்டு இவர்களை மீண்டும் மறுஜென்மமாக அழைத்து கொண்டு வந்து அவங்க தான் எங்களுடைய நாட்டுக்கு அரசராக ஆக்கி வைத்தார். அவர்கள் தான் அலி பாதுஷா என்று சொன்ன உடனே சபரிய தம்மாள் ஓடோடி சென்று கணவருடைய முன்பதாக நின்று சொல்லுகின்றார், நீங்கள் தான் அலி பாதுஷா என்று சொன்னார், நீங்கள் தான் எங்களுடைய மன்னர் அலி பாதுஷாவானார். அவங்களுடைய திரேகத்தில் ஐந்து மச்சங்கள் உண்டும், அது எனக்கு தெரியும், அது இருந்தால் என்னுடைய கணவர் என்று நான் ஒப்புக்கொள்வேன் என்று அந்த சபரியத்தம்மா சொன்னான். அதுபோலவே ஐந்து மச்சங்கள் அந்த அம்மாளுக்கு தெரியக்கூடிய முறையில அலி பாதுஷாவுடைய திரேகத்தில் உண்டும், ஐந்து மச்சங்களையும் கண்டார்கள். முன்பு எப்படி அலி பாதுஷா இருந்தார்களோ அந்த அங்க அடையாளங்கள் வடிவு அனைத்தும் அவங்களுக்கு அப்படியே ஒருந்திருந்தது, உண்மைதான் என்று நம்பினார்கள். உடனே பாதுஷாவுடைய பாதத்தடியிலே விழுந்து நடந்த சம்பவத்துக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள். ஆகவே தந்தைக்கு பிள்ளை என்று தெரிந்தது, பிள்ளைக்கு தந்தை என்று தெரிந்தது, கணவன் மனைவி என்று தெரிந்தது. இதையெல்லாம் யாரு பார்த்து கொண்டிருக்கின்றா? எல்லாத்துக்கும் மூத்த மகன் அபுசனா பார்க்கின்றான். ஆகா, இங்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு சம்பவங்களும் நம்மளுடைய நிகழ்ச்சி அல்லவா, நம்முடைய தாய் அல்லவா, நம்முடைய தந்தை அல்லவா, நம்முடைய சகோதரர்கள் அல்லவா. இவ்வளவு பெரிய ஒரு இன்னலுக்கும் கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் உடந்தையாக இருந்தது நாம் அல்லவா? நாம் செய்த தவறல்லவா இவ்வளவு பெரிய ஒரு தண்டனைக்கும் இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கும் அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் என்று தன்னை உணர்ந்த அந்த அபுசனா ஓடோடி வந்து பாபாவுடைய பாதத்தடியில் தானே வந்து விழுந்து, அந்த அபுசனாவாக கூடியவன் என்னுடைய மாதா பிதாக்களே மன்னிக்க வேணும் என்று என்னுடைய மாதாபிதாக்களை என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களுக்கு மூத்த மகன் அபுசனா, நான் செய்த ஒரு தவறு, நான் செய்த ஒரு கொடுமை, இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு நீங்க ஆளாயிட்டீங்க என்று சொல்லி உடனே எழுந்திருத்து தன்னுடைய சகோதரர்களை அப்படியே கட்டி பிடித்து முத்தி முகர்ந்து, என் அருமை சகோதரர்களே, என் அருமை கண்மணிகளே, நான் தான் உங்களுக்கு மூத்த மகர் மூத்தவர், நான் தான் உங்களுக்கு தமையன், நான் தான் அபுசனா, என்னால் அல்லவா இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள் என்று பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் மீண்டும் வந்து சேர்ந்தது. இதையெல்லாம் பார்த்த அந்த சுல்மாராஜ் ஆஹா, எவ்வளவு பெரிய ஒரு தவறுக்கு நாம ஆளாயிட்டோம். ஆனா அலி பாதுஷா, அலி பாதுஷாவினுடைய மனைவி மக்கள், அப்பேருக்குற்ற ஒரு அரசருடைய ஒரு குடும்பத்துக்கு நாம எவ்வளவு பெரிய ஒரு தவறு செய்துட்டோம் என்று உடனே தன்னை உணர்ந்த அந்த சுல்மாராஜன் ஓடி வந்து பாதுஷாவுடைய பாதத்தடியிலே விழுந்து மன்னிப்பு கோருகின்றார். மன்னரே, பாதுஷாவே, அறியாம தெரியாம தவறு நடந்து விட்டது, மன்னிச்சிருங்க, ஆகையினால் எனக்கு ஏற்பட்ட இந்த நோயை குணப்படுத்தி எனக்கு நீங்க மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அந்த சுல்மாராஜன். இதையெல்லாம் பார்த்ததும் அலி பாதுஷா சொன்னார்கள், மன்னேனே, உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோய்க்கு காரணம் சபரியத்தம்மாவுடைய சாபம், அந்த அம்மாவுடைய மன வேதனை, ஆகையினால் நீ யாரை கொண்டு இந்த வேதனைக்கு ஆளானாயோ அவர்களிடத்தில் நீ மன்னிப்பு கேட்டுக்கொள் என்று சொன்னாங்க. உடனே அந்த சுல்மாராஜன் சபரியத்தம்மாளுடைய முன்பதாக வந்து மன்னிப்பு கேட்கின்ற, அம்மா மன்னிச்சிருங்க, அறியாம தெரியாம தவறு நடந்து விட்டது, ஆகையினால் என்னை மன்னித்து நீங்க தான் என்னுடைய ஏற்பட்டிருக்கின்ற நோயை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னதும் அது போலவே அலி பாதுஷாவினுடைய மனைவி ஆகிய சபரியத்தம்மா உள்ளம் இறங்கி மனம் கருணை உண்டாகி அது போல இறைவனிடத்திலே துவா செய்து தண்ணியை ஓடி கொடுத்தார்கள், தெளித்தார்கள். ஆகவே அவருக்கு பிழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெரும் வியாதிகள் எல்லாம் வேலை கண்ட பணி எவ்வாறு வருகின்றதோ அதுபோல்தானே விலகி அவன் சுகமாகி அவன் சௌக்கியம் ஏற்பட்டு மீண்டும் தெளிவு ஏற்பட்டு உடனே அலி பாதுஷாவினுடைய முன்பதாக வந்து அவங்களிடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தன்னுடைய மற்றவர்களையும் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு அவருடைய சொந்த நாடாகிய அந்த ஈராக் பட்டணத்திற்கு சென்று மீண்டும் மன்னராக அரசனாக இருந்து ரொம்ப சிறப்பாக வாழ்ந்து வருகின்றான். ஆகவே அலி பாதுஷா எல்லாத்துக்கும் மூத்த மகன் அபுசனாவை அழைத்து சொல்லுகின்ற, அபுசனா
யாரால நாம் நாடுகிறந்து வந்தோமோ, யாரை பொல்லாதவன் என்று அந்த மக்கள் சொன்னார்களோ, அதே நாட்டிற்கு சென்றுதான் நல்லவன் என்ற முறையில் அந்த நாட்டுக்கு மன்னராக நீதியாக நேர்மையாக நீ அந்த நாட்டிலே அரசாட வேண்டும் என்று அலிபா விசாவாக கூடிய மூத்த மகாபிஷனாவத்தனுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதுபோல அவன் சாம் நாட்டிற்கு வந்து தன்னுடைய தந்தையினுடைய பொறுப்பில் இருந்து அந்த நாட்டுக்கு மன்னராக அந்த நாட்டுக்கு அரசராக இருந்து நீதியாக நேர்மையாக இருந்து வாழ்ந்து இவ்வாறு வாழ்ந்தே மாறியிருந்தானே அபுதனாமோ. ராமன் தன்னர் வரியிலே வாழ்ந்து வருகின்றார்கள், ராமன் தன்னர் வரியிலே வாழ்ந்து வாரியிருந்தார்கள். மீண்டும் சாம் நாட்டிற்கு வந்து மன்னராக அரசராக நீதியாக நேர்மையாக வாழ்ந்து வருகின்றார் அந்த அபுசனா. ஆனால் மிசர் நாட்டிலே அலி பாதிஷாவும் அவர்களுடைய மனைவியாகிய சப்ரியத்தம்மாவும் அருமை கண்மணிகளாகிய சம்சத்தின் சமரத்தின் ரெண்டு பிள்ளைகளும் பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து அந்த மிசர்மா நாட்டிலே சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மங்களமாய் வாழ்ந்தே வாரார் தங்கையுள்ள அலி பாதிஷா. மங்களமாய் வாழ்ந்தே வாரார் தங்கையுள்ள அலி பாதிஷா. இந்த விதமாக மிசர் நாட்டிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவா புரட்டை கொண்டு பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து மிசர் நாட்டிலே சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மங்களமான முறையிலே அலி பாதிஷாவும் அவருடைய மனைவி மக்களும் சுபிட்சமான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சற்று நம்முடைய மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு என்ன காரணம்? இழந்த குடும்பங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்ட மக்களாக வாழ்வதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் அதாவது அந்த சபரியத்தம்மாருடைய ஒரு பத்தினி தன்மையும் அந்த அம்மாவுடைய பதிவிரதா தன்மையும் அந்த அம்மாவுடைய பயமும் பக்தியும் அந்த அம்மாவுடைய ஒழுக்கமும் உயர்ந்த பண்பும் அல்லாஹ்வுடைய ஒரு வணக்கமும் இதுதான் அந்த அம்மாவுடைய உள்ளத்தில் இருந்த உயர்ந்த ஒரு பண்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதே நேரத்தில் அலி பாதுஷா அவர்களுடைய நீதியும் அவர்களுடைய நேர்மையும் அவர்கள் மக்களுக்கு செய்த ஒரு நல்ல உண்மையும் அவங்க உலகத்தில் ரொம்ப நேர்மையாக வாழ்ந்த ஒரு சத்தியமும் அவர்களையும் மீண்டும் மறு ஜென்மமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு காரணமாக இருந்தார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, அதுபோன்று நிச்சயமாக உலகத்துல பெண்ணா பிறந்த தாய்மார்கள் ரொம்ப உண்மையோடு பயபக்தியோடு இன்னும் அதாவது பதிவிரதா தன்மையோடு பத்தினி தன்மையோடு இருந்து வாழக்கூடிய பெண்களுடைய துவாவை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கின்றார், கபூலாக்கி கொடுக்கின்றார். அது போலவே இந்த ஜபரியத்தம்மா அவர்கள் தன்னையும் காத்து தன்னுடைய மானத்தை காத்து தன்னுடைய நாவை காத்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தோடு பக்தியோடு வாழ்ந்ததுனால மீண்டும் அவர்களுடைய கணவரோடு வாழக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை வாழக்கூடிய அந்த ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். ஆகையினால் அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, இது போல பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்ட மக்களாக மிசர் நாட்டிலே சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே இது நேர வரைந்தரவும் சிறப்பாக இருந்து இந்த சொல்லி வந்த இந்த நீதிமன்னர் அலி பாதுஷா அவருடைய சரித்திர வரலாறை கேட்க வேண்டும் என்று ரொம்ப ஆர்வத்தோடும் ரொம்ப ஒரு உண்மையோடும் இது நேர வரைந்தரவும் கேட்டுக்கொண்டிருந்த அருமை பெரியார்களுக்கும் தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் யா பேர்களுக்கும் அல்லாஹு ஜல்லசானு தால ஆண்டவன் நீண்ட ஹயாத்தையும் கொடுத்து நேர்மையான ஈமானையும் கொடுத்து ஆமீன் இந்த உலகத்தின் கண்ணில் சீரோடு சிறப்போடு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆண்டவன் என்றென்றும் கொடுத்துடுவானாக ஆமீன். இந்த ஆனா பிறந்த அடியார்களுக்கு அருமை நாயகர் சூரியகரின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செவ்வாயத்திலே சேர்க்கின்ற பாக்கியத்தை ஆண்டவன் கொடுத்துடுவானாக ஆமீன். பெண்ணா பிறந்த தாய்மார்களுக்கு பீவி பாத்திமா நாயகி அவர்களுடைய செவ்வாயத்திலே சேர்க்கின்ற பாக்கியத்தை ஆண்டவன் கொடுத்துடுவானாக
ஆமீன். ஐங்கால கடமை இந்த இபாதத்திலிருந்து நடக்க வேண்டிய கூட்டத்தின் மனைவிகளையும் அல்லாஹு ஆக்கி வைப்பானாக. ஆமீன். ஐங்கால கடமை இந்த இபாதத்திலிருந்து நடக்க வேண்டிய கூட்டத்தின் மனைவிகளையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். முஃமீன் முத்தகீன்களுடைய கூட்டத்திலே முந்திக் கொள்ளும் போட்டின மனைவிகளையும் அல்லாஹு ஆக்கி வைப்பானாக. ஆமீன். آمين آمين اللهم ربنا ولنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين آمين اللهم شرفنا بالتقوى وجملنا بالإيمان جملنا والعافية وارزقنا الجنة يا رب العالمين آمين ربنا أن آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين صلى الله تعالى وسلم من خلقه ونور على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين 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 سبحان ربك رب العزة சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும்.